கூட்டத்திற்கு எனக்கு அழைப்பு வந்த பொழுது கடந்த காலங்களிலே பலமுறை நான் இந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தோடு நான் தொடர்பு கொண்ட காரியங்கள் என்னுடைய நினைவுக்கு வந்தபடியால் நான் மிகவும் அன்பாக அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டபடியால் இந்த அழைப்பை பிரட் ஆஃப் லைஃப் ஃபெலோஷிப் தலைவர்கள் அதிகமாக சிபாரிசு செய்தபடியால் நான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டேன். மட்டுமல்ல உங்களிலே பலர் கடந்த வாரம் முழுவதும் நடந்த கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொண்டீர்கள். அதிலே கலந்து கொள்ளாதவர்கள் உங்களுக்கு ஆங்கிலத்திலே செய்திகளை பின்பற்ற முடியுமானால் அதற்குரிய ஒளித்தட்டுகள் இன்னும் சில நாட்களிலே ஆயத்தமாகும். அவற்றை நீங்கள் வாங்கி, ஏனென்றால் சில முக்கியமான செய்திகளை நான் கடந்த வாரத்திலே நான் பகிர்ந்து கொண்டேன். உங்களில் அநேகரே எனக்கு தெரியும். ஒரு சிலர் ஒருவேளை புதிதாக இருக்கிறபடியால் அறிமுகமாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு நான் என்னுடைய செய்திக்கு கடந்து போக விரும்புகிறேன். தேவனுடைய கிருபையினாலே 1962 புகுமுக வகுப்பு, அதாவது கல்லூரியிலே நான் நுழைந்த ஆண்டிலே ஆண்டவர் என்னை சந்தித்தார். அன்று முதல் என் இருதயத்திலே உள்ள தனியாத தாகம் அவருடைய வார்த்தையை தீவிரமாக படிக்க வேண்டும், அதை தெளிவாக மற்றவர்களுக்கு எடுத்து உபதேசிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு கருத்தோடு கூட கடந்த ஆண்டுகளிலெல்லாம் நான் ஊழியம் செய்து வந்திருக்கிறேன். தேவனுடைய கிருபையினாலே 1971 ஆசீர்வாத இளைஞர் இயக்கம், பிளஸ்ஸிங் யூத் மிஷன் என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவுவதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். 1971 முதல் 1987 வரைக்கும் அந்த இயக்கத்தினுடைய மைய அல்லது தலைமையகத்திலே வேலூரில் இருந்து கொண்டு அதனுடைய நிர்வாக பொறுப்புகளையும் அதனுடைய ஆன்மீக காரியங்களையும் கவனித்துக் கொண்டிருந்த எனக்கும் என் மனைவிக்கும் எப்படியாவது நாமும் களங்களுக்கு சென்று மிஷினரிகளோடு தங்கி இருந்து அவர்களை சென்று வந்து பார்த்தால் போதாது, அவர்களோடு தங்கி இருந்து மிஷினரி களங்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக நாம் பார்த்து அவற்றின் சிக்கல்களை நாமும் அனுபவித்து அவ்விதமாக நாம் திருவார்த்தையை மிஷினரி சவாலாக மற்றவர்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய பாரத்தினாலே 1987 நாங்கள் இடம்பெயர்ந்தோம் வேலூரிலிருந்து. 2 ஆண்டுகள் கர்நாடக மாநிலத்திலும், 3 ஆண்டுகள் ஒரிசாவிலும், இன்னும் 2 ஆண்டுகள் மகாராஷ்டிராவிலும், பிறகு மத்திய பிரதேசத்திலுமாக நாங்கள் எங்களுடைய நாட்களை செலவிட்டோம். அந்த 10 ஆண்டுகளிலே மிஷினரி பணியை குறித்து கற்றுக்கொண்ட அநேக காரியங்கள் எங்களுடைய பிரசங்க பீட ஊழியத்திலும் எழுத்து பணியிலும் மிகவும் பயனுள்ளவைகளாக அமைந்தன. ஆனால் 1996 திடீரென்று எனக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகியதால் அதற்கு பிறகு வேலூரிலேயே இருந்து கொண்டு நாங்கள் இந்த காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். 2003 அந்த இயக்கத்தினுடைய நியமனப்படி எனக்கு 58 ஆன பொழுது நானும் மற்றவர்களைப் போலவே, மற்ற மிஷினரிகளைப் போலவே எனக்குரிய மாதாந்திர உதவித்தொகையை மாத்திரம் பெற்று கொண்டிருந்தபடியால் நானும் ஓய்வு பெற்றேன். ஐ காட் ரிட்டையர்ட். ஸோ ஓய்வு பெற்ற பிறகு கடந்த 5 ஆண்டுகளாக இதற்கு முன்னால் என்னுடைய பெருவாரியான நேரம் சக்தி எல்லாமே ஒரே இயக்கத்திற்காக நான் செலவழித்துக் கொண்டிருந்தேன். 2003 பல இயக்கங்கள், அதுவும் குறிப்பாக 30-40 வயதிலே உள்ள அநேக பிரசங்கிமார் தலைவர்களுக்கு அனுபவ ரீதியான சில ஆலோசனைகளை கொடுப்பதற்கும், சில இயக்கங்களிலே உள்ள மிஷினரிகள் மற்றும் ஊழியருக்கு பயிற்சி கொடுப்பதற்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆரோக்கியமான உபதேசத்தை மற்றவர்களுக்கு எடுத்து உரைப்பதற்கும் என்னுடைய நேரத்தை நான் செலவழித்துக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் இருப்பது வேலூரில் இருக்கிறோம். வேலூரில் விருதாம்பட்டில் உள்ள சர்ச் கார்டினிலே நாங்கள் இருக்கிறோம். தேவன் எங்களுக்கு கிருபையாக ஒரு மகளை கொடுத்திருக்கிறார். அவள் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையிலே ஒரு சைக்காலஜிஸ்டாக அவள் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய கணவரும் அதே மருத்துவமனையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். உங்களில் அநேகருக்கு தெரிந்திருக்கிறபடி நான் ஒரு கட்டிட பொறியியலர், என்னுடைய மனைவி ஒரு குழந்தை நல மருத்துவர், எங்களுக்கு ஒரு பேத்தியும் உண்டு, 4 வயது. எப்பொழுது சீக்கிரம் வீட்டிற்கு போய் அவளை பார்க்கலாம் என்பது தான் இப்பொழுது என்னுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிற காரியம். முந்தையெல்லாம் வெளியே போனால் மனைவி எப்பொழுது போய் பார்க்கலாம் என்று யோசித்து கொண்டிருப்பேன். இப்பொழுதெல்லாம் பேத்தியை எப்பொழுது பார்க்கலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறேன். எங்களுக்காக, இந்த சிறிய குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே நாம் இந்த
ஆண்டினுடைய இந்த 2009 ஆண்டினுடைய மூன்று மாதங்களை முடிக்கும் தருவாயிலே நாம் வந்திருக்கிறோம். 2008 ஆண்டிலிருந்து 2009 ஆண்டிற்குள்ளே நுழையும் பொழுது பலவிதமான கேள்விகள் ஆன்மீக உலகிலும் சமூக காரியங்களிலும் எழுந்த வண்ணம் இருந்தன. ஏனென்றால் 2008 ஆண்டு சரித்திரத்திலே மறக்க முடியாத சோக சம்பவங்கள் அநேகம் நிகழ்ந்த ஒரு ஆண்டாக இருந்தது. அதை நாம் எல்லா விளக்கமாக சொல்ல வேண்டியதில்லை. பொதுவாக செய்தித்தாள்களை படித்தவர்களுக்கு அது தெரிந்திருக்கும். எங்கு பார்த்தாலும் கலவரங்கள், தீவிரவாத செயல்கள், அது மட்டுமல்ல கிறிஸ்தவர்கள் அதிகமாக கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு ஆண்டு 2008 ஆண்டு. குறிப்பாக ஒரிசா மாநிலத்திலே உள்ள கந்தமால் என்கிற பகுதிகளிலே அநேக கிராமங்கள் முழுவதுமாக கிறிஸ்தவர்கள் ஒழிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நிவாரணப் பணிகள் ஏராளம் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அநேக வசதிகளை இயக்கங்கள் மிஷினரி நிறுவனங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அந்த பயத்திலே பீதியடைந்த மக்கள் கிராமத்தை விட்டு வெளியே ஓடினவர்கள் பெரும்பாலானவர்கள் திரும்பி இன்னும் அந்த கிராமத்திற்கு வர மிகவும் தயங்குகிறார்கள். அது நியாயமான ஒரு காரியம். திடீரென்று நம்முடைய வீட்டிலே ஒரு திருடன் வந்துவிட்டு போய்விட்டான் என்றால் கூட அந்த இடங்களுக்கெல்லாம் ராத்திரியெல்லாம் போவதற்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரே இரவிலே தங்களுக்கு இருந்த சிறிய சொத்துக்கள் பொருட்கள் உடைமைகளை எல்லாம் இழந்து ஒரே நாள் இரவிலே துரத்தப்பட்ட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் திரும்ப அங்கே வருவதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக 2008 ஆண்டிலே நாம் முந்தி நினைப்போம் ஒரிசா போன்ற வட மாநிலங்களில் மட்டும் இவ்வித பிரச்சனைகள் இருக்கும் என்று. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தபடி சில மாதங்களுக்கு முன்பதாக இதே விதமான பிரச்சனைகளும் துன்புறுத்தல்களும் கர்நாடக மாநிலத்திலேயே உருவாகிவிட்டன. அதெல்லாம் வந்து நாம் எதிர்பார்க்க முடியாத ஒரு காரணம். கர்நாடக மாநில அதுவும் பெங்களூரிலே கிறிஸ்தவர்கள் தொகை அவ்வளோ அதிகம். நல்ல ஸ்ட்ராங் கிறிஸ்டியன்ஸ், ஒருவேளை ரோமன் கத்தோலிக்கர் நிறையா இருந்தாலும் கூட நல்ல திடமான கிறிஸ்தவர்கள், அந்த பூர்வீக கிறிஸ்தவர்கள். அப்படிப்பட்ட இடத்திலேயே இவ்வளோ ஒரு பெரிய சோக சம்பவங்கள் நடப்பதென்றால் இனி என்ன நடக்கும் என்று நம்மால் யோசித்து பார்க்க முடியாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தால் திஸ் குளோபல் எக்கனாமிக் மெல்ட் டவுன், திடீர் என்று சொல்லி பொருளாதார ரீதியிலே ஒரு பெரிய இறக்கம் என்று சொல்ல முடியாது, ஒரு பெரிய சரிவு, இட்ஸ் அ லேண்ட்ஸ்லைட் என்று தான் சொல்ல வேண்டும். இதுவரை இல்லாத ஒரு பெரிய ரிசெஷன். யாரை பார்த்தாலும் ஒரு நாட்டையும் விட்டு வைப்பதில்லை. நீங்கள் இப்பொழுது நீங்கள் டிவியை திறந்தால் இனி நாங்கள் இதை நன்றாக இந்த ரிசெஷனை சமாளித்துக் கொள்வோம் என்று சொல்லுகிற நாடுகளும் அவர்கள் அப்படியே வந்து தடுமாறி கொண்டிருக்கிற ஒரு பெரிய பயங்கரமான ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு புது வருட செய்தியாக என்ன கொடுக்கப்பட்டது என்று நான் அறியேன். பொதுவாக ஊழியர்கள் பிரசங்கிமார்கள் புது வருட செய்திகளை கொடுக்கும் பொழுது பயப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், போன ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னும் நன்றாக இருக்கும், இன்னும் முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், இது பொதுவாக சொல்லுகிற காரியம். ஆனால் நீங்கள் திருவசனத்தை நெடுகவே வாசித்து கொண்டிருப்பீர்களானால் இனி வருகிற காலம் இதுவரை இருந்த காலத்தை விட மோசமாகவும் கொடூரமாகத்தான் இருக்குமே ஒழிய அது முன்னேறாது. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பார்த்தால் இயேசு கிறிஸ்து கேட்டார், மனுஷகுமாரன் திரும்ப வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்டார். பிறகு சொன்னார் அநேகருடைய அன்பு அக்கிரமம் மிகுதியாவதுனாலே தணிந்து போகும் என்று சொன்னார். பிறகு பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் மட்டும் உண்டு என்று அறிந்து அவன் இன்னும் தீவிரமாக தன்னுடைய வாயிலிருந்து துருபதேச வெள்ளங்களை அவன் கக்கிக் கொண்டே இருப்பான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இப்படியாக பொதுவாக த பெஸ்ட் இஸ் யெட் டு பீ என்று சொல்லுவதை விட த வொஸ்ட் இஸ் யெட் டு பீ, இனிதான் நல்ல காலம் பிறக்க போகிறது என்று சொன்னால் அதெல்லாம் வந்து சும்மா குறி சொல்லுவதும், அப்படி நல்ல காலம்லாம் பிறக்க போவதில்லை. இனிமே நல்ல காலம் பிறக்காது, இனிமே வந்து காலங்கள் இதை விட மோசமாய் கொண்டு தான் போகும். கர்த்தருடைய வருகை நெருங்க நெருங்க இன்னும் மோசமாய் கொண்டு தான் போகும். அதை நீங்கள் ஒருபோதும் மறந்து கொடுக்கூடாது. உங்களுடைய மனதிலே இதை நீங்கள் நன்றாக தெளிவாக நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதிரி காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நான் சமீபத்திலே அதை உட்கார்ந்து ரொம்ப யோசித்து கொண்டிருந்தேன். நியூஸ் பேப்பர்லாம் எடுத்தீங்கன்னா செய்தித்தாளை எடுத்தால் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து அதை படித்து முடிக்கும் பொழுது நீ ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷன் வரும். இன்னும் மனதிலே ஒரு 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 தளர்வு தான் உண்டாகும், மன தளர்வு தான் உண்டாகும். நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு முந்தியெல்லாம் வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கும், நல்ல செய்திகள். பட் இப்போ எந்த பக்கத்தை எடுத்தாலும் ஹெட்லைன்ஸ் மட்டும் இல்லை, தலைப்புச் செய்திகள் மட்டும் இல்லை, உள்ளே உள்ள செய்திகளையும் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு ஒரு விதமான மனத்தளர்வு மனசோர்ப்பு ஏற்பட்டு விடுகிறது. ரிலிஜியஸ் சர்க்கிள்ஸ் பார்த்தா எங்கே பார்த்தாலும் துருபதேசங்களும் சண்டைகளும் பிரச்சனைகளும் பிரிவினைகளும், அது எங்கே பார்த்தாலும். குடும்பங்கள் எடுத்துட்டால் குடும்பங்கள்லையும் ஒரே குழப்பம், ரெண்டு குடும்பத்தை எடுத்துட்டால் ஒரு குடும்பம்,
அது ஒரு குடும்பத்துல பிரச்சனை வெளியே தெரிஞ்சிடும், அடுத்த குடும்பத்தினுடைய பிரச்சனை வெளியே தெரியாம ரொம்ப ஞானமா அதை உள்ள மறைச்சு வச்சுக்கணும். மறுபடியும் பிரச்சனைகள் எல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள். இப்படியாக அது மாதிரி பிள்ளைகளை குறித்த பிரச்சனைகள் நீங்கள் ஒரு பாயிண்ட்னு சொல்ல முடியாது. அந்த லிஸ்ட்டை போட்டிங்கன்னா இட் இஸ் என்லெஸ் லிஸ்ட், போய்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ நமக்கு இந்த நாட்களுக்கு என்று கர்த்தர் ஏதாவது செய்து கொடுக்குறாரா? நாம் எப்படி இந்த நாட்களை இந்த நாட்களிலே நாம் இருப்பது, எப்படி இந்த நாட்களை சமாளிப்பது என்று நான் இதை குறித்து சமீபத்திலே தியானித்துக் கொண்டிருந்தேன். அப்போ எனக்கு ஆண்டவர் திரும்ப திரும்ப என்னுடைய மனதிலே என்னை நினைவுபடுத்தியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த மலைப்பிரசங்கம். உங்களுடைய வேத புத்தகங்களிலே மத்தேயு 5:6-7, அந்த மத்தேயு 5:6-7 அந்த மூன்று அத்தியாயங்களில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மலை பிரசங்கம் அல்லது மலை சொற்பொழிவு என்று சொல்லுவோம் அல்லவா, அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மூன்று அத்தியாயங்களை நீங்கள் உங்களுடைய வேத புத்தகங்களிலே திறந்து வைத்துக் கொள்ள முடியும். நான் உங்களை அழைக்கிறேன், வேத புத்தகம் நீங்கள் கொண்டு வராவிட்டால் பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய வேத புத்தகத்தை பாருங்கள். பக்கத்தில் இருக்கிறவரும் கொண்டுராவிட்டால் நீங்கள் சீட்டு மாற்றிக் கொள்ளுங்கள், அதுதான் நல்லது. பட் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நீங்கள் எப்படியாவது உங்களுடைய கைபேசியை நீங்கள் அணைத்து விட வேண்டும். உங்களுடைய மொபைல் ஃபோன் யூ ஷுட் சுவிட்ச் இட் ஆஃப். அது நீங்கள் அந்த வைப்ரேஷன் அதிர்வு நிலையில் கூட நீங்கள் வைக்கக்கூடாது. அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக டோட்டலாக நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா நான் திருவசனத்தை நம்ம கேட்க போகிறேன். கொஞ்சம் நேரம் தான் நான் தேவனுடைய செய்தி கொடுக்க போகிறேன். நீங்கள் தெளிவாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்புங்க. இதில் ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால், இந்த மத்தேயு 5:6-7 இந்த மூன்று அத்தியாயங்களுடைய இறுதிக்கு வரும்பொழுது ஒரு முக்கியமான சத்தியத்தை ஆண்டவர் சொல்கிறார். 7 அவர் அந்த மலை பிரசங்கத்தை முடிக்கிறார். அவர் முடிக்கும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து, சாதாரண ஒரு தூறல் அல்ல, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து, ஏதோ ஒரு ஆறு ஓடுகிற போல ஒரு ஆற்றோட்டம் இல்லை, பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து, அதுவும் வந்து மூல மொழியிலே பார்க்கும் பொழுது புயல் காற்று என்று இருக்கிறது. ஒரு பெரிய ஸ்டார்மி விண்ட், பெரு காற்று அடித்து, புயல் காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அடித்தளம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டிய புத்தி இல்லாத மனிதனுக்கு ஒப்பிடப்படுவான் சொல்லி அதை குறித்து அவர் சொல்றார். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு வெள்ளம் வருவது, ஒரு காற்று அடிப்பது, அல்லது ஒரு மழை, பெருமழை, தண்டர் ஸ்டார்ம், அது சொறிவதெல்லாம் அன்று சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவருடைய கட்டணம், அது தனி வாழ்க்கை இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கை இருந்தாலும் சரி, அது சபை வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் வேலை செய்கிற இடங்களிலே உள்ள நம்முடைய சுற்றுப்புற சூழலாக இருந்தாலும் சரி, அந்த கட்டிடம், நம்ம எல்லாருமே ஒரு கட்டிடம் கட்டிட்டு தான் இருக்கணும், அந்த கட்டிடம் நன்றாக நிற்க வேண்டுமானால் அதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்லிய இந்த வார்த்தைகள், இயேசு சொல்லிய பொதுவான வார்த்தைகள் என்று அவர் இங்கே சொல்லலை, என்னுடைய உபதேசங்களை கேட்டுன்னு சொல்லலை, நல்லா நீங்க கவனிக்கணும், நான் சொல்லிய இந்த வார்த்தைகள். அப்ப இந்த நான் சொல்லிய இந்த வார்த்தைகள், தீஸ் சேயிங்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு அவர் எதை மீன் பண்றாருன்னு சொன்னா, இப்பொழுதுதான் அவர் பேசி முடித்து அந்த மலை பிரசங்கத்தை அவர் குறிப்பிடுகிறார். நான் இதைத்தான் முதலாவது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம், மலை பிரசங்கம். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மலை பிரசங்கத்தில் தான் இனி வரப்போகிற இக்கட்டான பிரச்சனையான சிக்கல் நிறைந்த நம்மை அப்படியே அசைத்து உலுக்கி ஒன்றுமில்லாம ஆக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே நம்மை நிறுத்தி பிடிக்கக்கூடிய ஒன்றே ஒன்று இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட ஆலோசனைகளின்படி நாம் நடந்து கொள்வதுதான். இது ரொம்ப முக்கியம். ஸோ நான் இந்த வேளையிலே முதலாவது உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன், 2 or 3 months ஒரு முறையாவது இந்த மலை பிரசங்கத்தை ஒரு முறை நீங்கள் வாசித்து விடுங்கள். ஏனென்றால் இதை விட ஒரு மேலான மேன்மையான நல்ல ஒரு பிரசங்கத்தை யாரும் செய்ய முடியாது. என்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விட யார் நன்றாக பிரசங்கிக்க முடியும்? அவர் காலத்திலே எத்தனையோ பெரிய வேத பாரகர்கள் இருந்தாலும் அவரை குறித்து என்ன சொன்னார்கள், நோ மேன் ஸ்போக் லைக் திஸ் மேன், இவர் பேசியது போல் எவரும் பேசியதில்லை என்று சொன்னாங்க இல்லையா. ஸோ அதனால எந்த ஒரு தலைமுறையிலும் தேர் கேன் நாட் பி அ பெட்டர் பிரீச்சர் தென் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட மேன்மையாக எவராலும் பிரசங்கிக்க முடியாது. அதுவும்
இறையரசின் முக்கியமான கருத்துக்களை சத்தியங்களை ரத்தின சுருக்கமாக இந்த மூன்று அத்தியாயங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்ததை முடிந்தால் நீங்கள் மனனம் செய்தால் கூட நல்லது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. ஸோ இப்பொழுது நான் இந்த மூன்று அத்தியாயங்களிலிருந்து முக்கியமான ஐந்து சத்தியங்களை அல்லது முக்கியமான ஐந்து ஆலோசனைகளை உங்கள் முன்னால் கொண்டு வர விரும்புகிறேன். ஏறக்குறைய அந்த ஐந்து ஆலோசனைகளுக்குள்ளேயே இந்த மூன்று அத்தியாயங்களுடைய நிறைவான சத்தியங்களையும் நாம் அடக்கி விடலாம். யூ கேன் ஆல்வேஸ் பிரிங் ஆல் தீஸ் ட்ரூத்ஸ் ஆஃப் தீஸ் த்ரீ சாப்டர்ஸ் ஆஃப் த சர்மன் ஆன் த மவுண்ட் அண்ட் யூ கேன் பிரிங் தம் அண்ட் கேட்டகரைஸ் தம் அண்டர் தீஸ் ஃபைவ் ஹெட்டிங்ஸ். ஸோ நான் அதை கொஞ்சம் நேரம் எடுத்து நான் அதை செய்திருக்கிறேன். அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது நான் இந்த மீதி இருக்கிற நேரத்தில் எல்லாவற்றையும் விளக்கி விட முடியாது. ஆனால் இதை ஒரு முகவுரை ஆலோசனையான செய்தியாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து உங்களுக்கு இருக்கிற நேரங்களிலே உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அதை தியானியுங்கள். என்ன வந்தாலும் சரி, மழை அடிக்கட்டும், காற்று அடிக்கட்டும், பூகம்பமே வரட்டும், உங்கள் கட்டடம் அசையவே அசையாது, கிராக்கும் விழாது, அசையவே அசையாது, அப்படியே நிற்கும். என் ஆண்டு சொன்னார், நான் சொல்ல இந்த வார்த்தைகளின்படி செய்கிறவன் நல்லா நிற்பான், அது ஒன்றுமே அசையாது. எல்லாம் மோதும் அவன் மேலே, பட் அவன் ஒன்றும் அசையவே மாட்டான், அவன் குடும்பம் அசையாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். முதலாவது சத்தியம், நாம் எப்படி இந்த நாட்களை நாம் இந்த நாட்களிலே நாம் தாங்கிக் கொள்வது, சமாளிப்பது என்று நான் சொல்கிறத விட இந்த நாட்களிலே ஹவு நாம் எப்படி ஓங்கி வளர முடியும். Not how we can survive, but how we can thrive. Christian life வந்து just survival இல்ல, Christian life வந்து thriving. How we can just manage these days எல்லாம் கிடையாது. How we can live above triumphantly in these difficult times. அதுதான் இப்போ உங்களோட பேச விரும்புகிறேன். ஐந்து ஆலோசனை. நம்பர் ஒன், முதலாவது, ஸ்டே புரோக்கன் அல்லது நொறுங்கிய சிந்தையுடன் இருங்கள். நொறுங்கிய சிந்தையுடன் இருங்கள். ஸ்டே புரோக்கன், ஸ்டே புரோக்கன். அது வந்து உங்களுடைய கண்டிஷனே, உங்களுடைய வே ஆஃப் லைஃபே அப்படி தான் இருக்கணும். உதாரணமாக இந்த ஐந்தாம் அத்தியாயத்திலே துவக்கத்திலே ஆண்டவர் வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, பியாட்டிடியூட்ஸ், அதாவது பாக்கிய வசனங்கள், நிறைய பாக்கிய வசனங்கள் சொல்லியிருக்கார். சிலர் வந்து ஒன்பது பாக்கிய வசனங்கள் என்று சொல்றாங்க, சிலர் வந்து இல்லை இல்லை அதை நம்ம பத்துன்னு போடலான்னு சொல்றாங்க. பட் நான் அதை ரொம்ப அழகாக கவனிக்கும் பொழுது அது ஒன்பதும் இல்லை பத்தும் இல்லை எட்டு தான். எட்டு பாக்கிய வசனங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியவான்கள், பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். அதை ஆங்கிலத்தில் வந்து பியாட்டிடியூட்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. பியாட்டிடியூட்ஸ்னா பி ஆட்டிடியூட். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எட்டு பாக்கிய வசனங்களுமே நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு புரோக்கன்னஸை பற்றி தான் இருக்குது. ஆல் தி எயிட் பியாட்டிடியூட் ஸ்பீக் அபவுட் புரோக்கன்னஸ், அதாவது அந்த நொறுங்கிய சிந்தையை குறித்து தான் இருக்கிறது. உதாரணமாக எடுத்தோன்னு என்ன சொல்கிறாரு, ஆவியில் எளிமை, அது நொறுங்கிய சிந்தை தானே. பிற அடுத்தாப்புல என்ன சொல்றாரு, துயரப்படுகிறவர்கள், புலம்புகிறவர்கள், அது ஒரு நொறுங்கிய சிந்தை தானே. அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு, அவர் வந்து மீக்னஸ், அதாவது மீக்னஸ்க்கு என்ன சொல்லியிருக்கு, தாழ்மை அல்லது சாந்த குணம் சொல்லியிருக்கு. ஸோ அந்த சாந்த குணமும் என்னது, அதுவும் வந்து ஒரு நொறுங்கி இருக்கிற ஒரு நிலைமை. பிறகு பசி தாகம், அதாவது எனக்கு எல்லாம் இருக்கு போதும், நான் வந்து ஒரு நிலையை நான் ரீச் பண்ணிட்டேன், ஹேவிங் அரைவ்ட் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இல்லாமல் இன்னும் நான் வந்து நிறைய போகணும் அப்படின்னு சொல்லி, அது எது மேலே, நீதியின் மேல், நிதியின் மேல் இல்லை, நீதியின் மேல், நாட் ஆன் ரிச்சஸ் பட் ஆன் ரைச்சியஸ்னஸ். அப்போ அந்த ரைச்சியஸ்னஸ் அது மேலே ஒரு பெரிய ஒரு வாஞ்சி இருக்கிறவங்க, அப்போ அதுவும் என்னென்னா ஒரு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கிறதே ஒரு புரோக்கன்னஸ் தான். இன்னும் நான் போகணும், கர்த்தருடைய காரியங்களில் தீவிரமாக போகணும். அடுத்தது இரக்கம், அதுவும் ஒரு நொறுங்கிய சிந்தை. அடுத்தது சுத்தம் உள்ளவர்கள் இல்லை, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், அப்போ அதுலேயும் ஒரு நொறுங்கிய சிந்தை. பிறகு பாருங்கள், சமாதானம் பண்ணுகிறவர், எங்கேயாவது போய் அதை கதை குழப்பி அடித்து இது பண்ணி அப்படி பண்ணுறவங்க இல்லை, நல்ல ஒரு சாந்தமாக தாழ்மையோட பீப்புள்கிட்ட போய் அவங்கள ரிலேட் பண்ணி இருக்கிற பிரச்சனைக்கு பிரச்சனையை இன்னும் கூட்டாதபடி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்கிறவங்க. அப்புறம் அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், நம்மளை யாராவது அடித்தாங்கன்னு சொன்னால் திருப்பி அடிக்கிறது இல்லை, நீதியாக நீ விசாரிக்கிறவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு அப்படியே அமைதியாக அடி வாங்கிட்டு பாம்பு மாதிரி திருப்பி கொட்டுறதில்ல, ஆனால் புழு மாதிரி அப்படி நசுங்கி போயிடும். இப்போ நம்மளாம் சிலர் பாம்பாக இருக்கோம்ல, பட் பைபிளில் இப்போ என்ன சொன்னோம், தாவியுது நான் ஒரு மனுஷன் கூட இல்லை, நான் என்னது, நான் ஒரு புழு. அது என்ன, புழுவுக்கு வந்து எலும்பு கிடையாது, எலும்பு இருந்தால் ரெசிஸ்ட் பண்ணுவாங்க, பட் எலும்பு இல்லைன்னு சொன்னால் அப்படியே நசுங்கி போவாங்க. ஸோ அதுதான் அவர் கிறிஸ்தவ வாழ்க்கை, நொறுங்கி இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அந்த இந்த
எட்டு பியாட்டிடியூட்ஸ் இந்த எட்டு பாக்கிய வசனங்களிலும் நமக்கு சொல்லப்பட்ட காரியம் என்னன்னு சொன்னா ஒரு நொறுங்கி இருக்கணும். சரி, இந்த நொறுங்கிருத்தலுக்கு எதிர்மறையான வார்த்தைகளை போட்டு பார்த்தா நம்ம ஆராய்ந்து பார்க்கறதுக்கு லேசா இருக்கும். என்ன? ஆவியர் எளிமை என்பது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம். அதுக்கு எதிர்ப்பு என்ன? அரகன்ஸ், அகங்காரம். அழுகிறவர்கள், புலம்புகிறவர்கள், துயரப்படுகிறவர்கள், அதுக்கு எதிர்ப்பு என்ன? எதிர்ப்பான காரியம் என்ன? ஹார்டினஸ், திமிரு. நல்லா தெரியும், நமக்கே நல்லா தெரியும், ரொம்ப திமிர் பிடிச்சாலே இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மற்றவங்க சொல்லுவோம், பட் நமக்குள்ள திமிர் இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். பிறகு ஒரு ஒரு விதமான மேட்டிமை சிந்தை. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே தங்களுக்கு வந்து தாங்க தான் கரெக்டு, மற்ற எல்லாரும் குறைவுன்னு நினைப்பான். தாங்க தான் பெஸ்ட்டு, மற்றவங்க எல்லாம் குறை, தங்க பிள்ளைங்க தான் பெஸ்ட்டு, மற்ற பிள்ளைங்க எல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி அதெல்லாம் ஒரு மேட்டிமை சிந்தை. இப்படிப்பட்டவங்களெல்லாம் ஆண்டவர் வந்து எப்படி வந்து ஸ்லைஸ் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். எங்கே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் நினைக்கிறோமோ அங்கே தான் ஆண்டவர் அடிப்பார். அவர் நல்லா தெரியும். இது யாக்கோபனுடைய பலம் வந்து அவனுடைய தொடையில் இருந்துச்சு, ஸ்ட்ராங், நல்லா மேனேஜ்மெண்ட் அலைஞ்சான், கிளியராக அந்த தொடையை தொட்டார். பிறகு அவன் சொல்லிக்கி சொல்லிக்கி தான் நடக்கணும். ஸோ ஆண்டவருக்கு தெரியும் எங்கே நீ வந்து மேன்மை பாராட்டிகிட்டு இருக்கிறான்னு சொல்லி அந்த இடத்த டச் பண்ணிடுவார். உன்னுடைய ஃபெய்த் எங்கே இருக்குது, உன்னுடைய ட்ரஸ்ட் எங்கே இருக்குது, உன்னுடைய கான்ஃபிடன்ஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு அதை லேசாக டச் பண்ணுவார். தொடையை அடித்தார்னு இல்லை, தொடையை தொட்டார்னு, சும்மா தொட்டால் போதும் அது உனக்கு நீ ஃப்ளாட் ஆயிடுவார். ஸோ நம்ம வந்து அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவருக்கு வந்து நம்மளை எப்படி கீழே கொண்டுறணும்னு தெரியும். அப்படி நம்ம கொண்டு அவர் நம்மளை கீழே கொண்டுறதை விட நாமே கீழே உட்காந்துட்டா பிரச்சனையே கிடையாது. இங்கே டேபிள்லையும் சேர்லையும் கட்டிலையும் படுத்துருந்தா கீழே விழுவீங்க, பாயில் படுத்துருந்தீங்கன்னா கீழே விழ மாட்டீங்க. இல்லை, இட்ஸ் வெரி சிம்பிள், இட்ஸ் அ சிம்பிள் ட்ரூத். எப்பவுமே அதுதான், அந்த விதமான ஒரு தாழ்மை சிந்தையில் இருந்தால் நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து நம்ம கீழே விழவே மாட்டோம், விழுகே இருக்காது. அது மாதிரி பெருமை, டிஸ்பைசிங் அதர்ஸ், மற்றவர்களை வந்து குறைவாய் எண்ணுதல், மற்றவர்களை வந்து அற்பமாக எண்ணுதல். பிறகு ஓவர் கான்ஃபிடன்ஸ், அளவுக்கு மீறி தன்னம்பிக்கை இருக்கணும், கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு சொன்னால் அவன் வந்து எந்த வேலையுமே செய்ய முடியாது. அவனுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும், ஆனால் ஓவர் கான்ஃபிடன்ஸ் அது பார்த்துக்கலாம் என்ன ஆயிரப்போகுது, நாட் லைக் தட். அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் பிறரை குற்றம் சாட்டுது எப்பொழுதும். நான் எப்போ அடிக்கடி எல்லாருக்கும் சொல்கிறது, நீங்கள் இந்த விரலை இப்படி நீட்டினீங்கன்னா, ஒரு விரலை நீட்டிங்கன்னா மூணு விரல் உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணுதுன்னு மறந்துடவே கூடாது, ஒரு நாளும் நம்ம மறக்கிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வந்து நொறுங்கி இருத்தலுக்கு எதிரான ஒரு காரியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், பரத விட்டு பாரசுக்களை எல்லாம் என்ட வாங்க, நான் உங்களுக்கு இழப்பால் தருவேன். இன்னைக்கு பிரசங்கங்கள் வந்து அதில் முடிகிறது தான் ஒரு பெரிய சோகம். அப்படி அவர் நிறுத்தலை, நீ வாங்க நான் உங்களுக்கு இழப்பாறுதல் தருவேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நிறுத்தலை. அது வந்து வர்றது அவ்வளோதான், பட் ஸ்டார்டிங் அங்கே தான் இருக்குது. என்ன ஸ்டார்டிங்? என்னிடத்திலே கற்றுக்கொள்ளும் வாருங்கள்னு சொன்னார், இழப்பாறுதல் தருவேன்னு சொன்னார், அதில் நிற்கவே கூடாது. அது ஸ்டார்டிங் தான், அதுக்கு பிறகுதான் காரியங்கள் இருக்குது. வந்தீங்க, இழைப்பாறுதல் தந்தேன், அதோட முடிவு இல்லை, அந்த இழைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். என்ன கற்றுக்கொள்வது? எப்படி அற்புதம் செய்யறது, எப்படி வல்லமையாக பிரசங்கம் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம தலைமைத்துவத்தில் இருக்கு, அதெல்லாம் இல்லை. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், அதை என்கிட்ட கற்றுக்குங்க. ஏன்னா நீங்கள் பேசிக்கலி மேன்கைண்ட் வந்து ரொம்ப அரகண்ட், ஒரு பெருமை உள்ளது. பெருமைங்கிறத சொல்லிக் கொடுக்க வேண்டாம், அது சாதாரணமாகவே நமக்குள்ள இருக்கு. தாழ்மையை தான் கற்றுக்கொள்ளணும், பெருமையை கற்றுக்கொள்ள வேண்டியது. யாராவது பெருமையை கற்றுக்கொள்ளணுமா? பெருமையை கற்றுக்கொள்ள தூக்கத்தில் கூட நம்ம பெருமையாக பேசுகிறோம் எல்லாரும். ஸோ பெருமையை வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது, தாழ்மையை தான் கற்றுக்கொள்ளணும். ஸோ அவர் சொல்றார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய லெசன் என்ன? இஸ் புரோக்கன்னஸ், இதுதான் புரோக்கன்னஸ். அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு இதை கொடுத்தார். அவர் யார்? ராஜா. ராஜா எப்படி வருவார்? ராஜா ஒரு நாள் கழுதையில் வர மாட்டார், குதிரையில் தான் வருவார். எந்த ஊர்லேயாவது ராஜா கழுதையில் பார்த்துருக்கீங்க? பட் உன்னுடைய ராஜா அவர் வந்து கம்பீரமாய் வருகிறதில்ல, சாந்தமாய் வர. உன்னுடைய ராஜா குதிரை மேலே வரல, அவர் கழுதையில் குட்டியில் வர்றார். அப்போ பாருங்க, நம்ம கிறிஸ்டியன் வேல்யூஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. இந்த உலகத்துலேருந்து நம்ம கற்றுக்கவே முடியாது, உலகம் தான் நம்மகிட்ட வந்து கற்றுக்கணும். ஒரு நாள் மறந்துடாதீங்க, இந்த உலக வேல்யூஸ், த வேல்யூஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு வந்து டோட்டலி உல்டா, டோட்டலி அது டாப்சிட்டர். பட் கிங்டம் வேல்யூஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். நம்ம இதில் என்னைக்கு நம்ம விடுறோமோ அன்னைக்கு வந்து உலகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் புரோக்கன்னஸ், ஹியூமிலிட்டி அண்ட் ஸ்டேயிங் லோ. ஐ எம் மீக் அண்ட் லோலி இன் ஹார்ட், சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். ஸோ நீங்கள் வரப்போகிற பெரிய புயல் நிறைந்த ஒரு காலத்தை நீங்கள் சமாளிக்க வேண்டுமானால் நீங்கள் நானும் செய்ய வேண்டியது நல்ல நொறுங்கி இருக்கணும். நொறுங்கி இருக்கிற மனுஷன் நல்ல பாக்கியவான்,
அவன் நல்ல சமாளிச்சுக்குவான். கர்த்தர் அவனை நல்லா ஆசீர்வதிப்பார். இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், க்ரோ இன் ஹோலினஸ். பரிசுத்தத்திலே வளருங்கள். க்ரோ இன் ஹோலினஸ். பரிசுத்தமாக இருங்கள் நான் சொல்லலை, பரிசுத்தத்திலே வளருங்கள்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னா வந்து பரிசுத்தங்கிறத நம்ம எப்பவுமே வந்து நம்ம அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்கு, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கிறவனை பார்த்து பரிசுத்தமாக முடியாது. அது வந்து ஆண்டவர் தான் செய்கிறது. ஆனால் பரிசுத்தமாக இருக்கிறவன் பரிசுத்தமாகிறது மனுஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. An unclean man cannot make himself clean. That only Christ has to do. And when Christ cleanses a man, he has got a homework and personal responsibility to grow in holiness. That is the truth. Parisuthamaga irukkiravan innum parisuthamaga. That is his responsibility. Anal thaan naan sonnen parisuthathil valarungal. Eduthukattaga indha anja anja adhyayatha paarenga. Adhula 13 la irundhu andha 20 varaikkum avar enna solraaru, neenga bhoomiku uppungiraaru, appra aduthaapula ulagathukku velichungiraaru, அப்புறம் நீங்கள் மற்றவங்களுக்கு முன்பாக எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த உப்பு வெளிச்சங்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்கள். சால்ட். இப்போ நம்ம பிரச்சனையே என்னன்னு சொன்னால், பூமிக்கு ஆண்டவர் நம்ம உப்பாக வச்சுருக்கிறாரு, பட் நம்ம என்ன செய்கிறோம், உப்பாக இருக்கிறதுக்கு பதிலாக உப்பு கரிக்கிறோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் சால்ட் வி ஆர் சால்டி. இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் எ லைட் வி ஆர் டூ ஃப்ளாஷி. அதே மாதிரி வெளிச்சமாக தான் இருக்கணும், நம்மளுடைய கண் கூச்சமாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீஜனை தான் ரொம்ப நம்ம ப்ளோ பண்ணுறோம். அதாவது என்ன அர்த்தம்னு சொன்னால், நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம இருந்தோம்னு சொன்னால், பா இந்த பிரதரோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டா, இந்த சிஸ்டரோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டா, எவ்வளோ ஒரு 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 ப்ளசண்ட்டாக ஒரு ரிலாக்ஸ்டாக நம்ம இருக்கிற டென்ஷன்லாம் போய் எப்படி ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோம்னு சொல்லி இருக்கணும். இது வந்து நீங்களாக ரியலைஸ் பண்ணிக்கணும். சிலரோடலாம் நீங்கள் போய் ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு வந்தால் உங்கள் ப்ராப்ளத்தை சொல்ல போய் கூட கொஞ்சம் ப்ராப்ளத்தை அவங்க உங்கள் மண்டையில் ஏற்றி, ப்ராப்ளம் மட்டும் இல்லை கன்ஃபியூஷனை ஏற்றி, தேவையில்லாத ரோட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் உங்கள் மூளைக்குள்ளே தள்ளி, நீங்கள் அந்த குப்பையை தூக்கிக்கிட்டே அலைஞ்சி, குப்பை கூலம் அநேகருடைய மைண்டு. குப்பைன்னா குப்பை, பெருக்கி போட்ட எல்லா குப்பையும் அவங்க தலையில், அது டஸ்ட்பினில் தூக்கி போட்டு, டஸ்ட்பினில் தூக்கி போட்டது மட்டும் இல்லை, அவன் ஏற்கனவே வண்டியில் எடுத்துகிட்டு போனதெல்லாம் திரும்ப போய் தோண்டி, யூனோ மைண்டுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு 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 டர்ட்டி திங்ஸ், things which are defiled, things which are detestable, அருவருக்கப்படத்தக்க காரியம், தேவையில்லாத காரியம். ஆண்டவர் நம்மளை வந்து இருக்கிற நிலைமையை மறுபடியும் கெடுக்கிறதுக்கு நம்ம உருவாக்கலை, அழைக்கலை. கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு உப்பாக இருக்கணும். அந்த இது எந்த அளவில் நம்ம அந்த ஒரு உப்பாக இருந்து ஒரு வெளிச்சமாக இருந்து மற்றவர்களுக்கு நம்ம செய்யணுமோ, நம்ம சுற்றி உள்ள ஒரு சமுதாயம், குடும்பம்னாலும் சரி, பிள்ளைகள்னாலும் சரி. பிள்ளைங்கள்லாம் சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்பா அம்மா இருந்தால் வெளி வீட்டோடு வெளியே போகிறவங்க, அவங்க எங்கேயா வெளியே போனால் அப்புறம் வீட்டுக்கு வருவாங்க, ஐயோ நமக்கு இவங்களோட இருக்கவே முடியாதுன்ட்டு. அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள அந்த மாதிரி காரியங்கள், அது மாதிரி நம்ம நெய்பர்ஸு ரிலேட்டிவ்ஸு, ஆனால் மேனேஜ் பண்ணுவோம், டிப்ளமேட்டிக்காக ரிலேட் பண்ணுவோம். ஒரு டிப்ளமேட்டிக்காக, அதாவது எப்படின்னு சொன்னால், அப்படி ரொம்ப ஞானமாக அப்படி நம்ம நடந்துக்குவேன் ஒழிய, உண்மையாக வந்து ஒரு ஃபெலோஷிப்புக்குள்ள நமக்கு போக முடியறது. அது காரணம் என்ன, கர்த்தன் நம்ம வந்து ஒரு சால்ட்டாகவும் ஒரு லைட்டாகவும் அழைத்து மற்றவங்களுக்கு பிளஸ்ஸிங்காக இருக்கிறதுக்காக நம்ம செய்ய. நான் ரெண்டு கேள்வி எப்பவும் எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி விரும்புவேன். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், வில் திஸ் ப்ளீஸ் காட், வில் திஸ் பிளஸ் அதர்ஸ். நான் செய்கிற இந்த காரியம் தேவனுக்கு பிரியமாக இருக்குமா, மனிதருக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா, இந்த ரெண்டு கேள்வியும் கேட்டுக்கணும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற சில காரியம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது மனுஷன் ஆசீர்வதிக்கலைன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, எங்கேயோ அந்த வசனத்தை நம்ம தப்பாக புரிஞ்சிருக்கிறோன்னு அர்த்தம். பட் நார்மலாக ஹோலினஸ்ன்னு சொன்னால், வாட் எவர் தட் மேன் டஸ் இட் ப்ளீசஸ் காட், தட்ஸ் ஒன் சைட் ஆஃப் த ட்ரூத், அண்ட் இட் பிளஸ்ஸஸ் பீப்புள், தட்ஸ் தி அதர் சைட் ஆஃப் த ட்ரூத். உண்மையான பரிசுத்தம் என்றால் என்ன, அந்த மனிதன் செய்கிற காரியங்கள் ஒரு பக்கத்திலே ஆண்டவரை பிரியப்படுத்தும், மறுபக்கத்திலே மனிதருக்கு ஆசீர்வாதமாக அமையும். ஏன்னு சொன்னால், ஆண்டவுடைய காரியங்களை எப்பவுமே வந்து இந்த ரெண்டும் சேர்ந்தது, தேவனை முழு இருதயத்தோடு நேசி, மனிதனை உன்னை போல் நேசி, இந்த ரெண்டும் வந்து எப்பொழுதும் இணைப்பிரியாத காரியம். ஸோ நம்ம செய்கிற எல்லா காரியங்கள்லையும் இந்த மாதிரி இந்த ரெண்டு கேள்வியும் நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம்னு சொன்னால், பரிசுத்தத்தில் வளர்றது ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் ஆண்டவர் சொன்னார் அந்த 20வது வசனத்தில் பாருங்கள், அந்த 5வது அத்தியாயம் 20வது வசனத்தில், வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் பரிசுத்தத்திலும் அவர்களுடைய புனிதத்திலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் விண்ணரசில் நீங்கள் நுழைய மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார்.
அப்ப ஏன் அப்படி சொன்னாரு அப்ப நம்ம அப்படி சொன்னோன்னு நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த பரிசேயர்கள் எல்லாம் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையவே கிடையாது கெட்டையவே கிடையாது நான் அப்படித்தான் நினைச்சேன் ரொம்ப ஆரம்பத்துல பரிசேயன்னு சொன்ன உடனே அவன் கெட்டவன் அப்படின்னு அப்படி கிடையாது இந்த பரிசேயங்கள் தான் அந்த காலத்துல ரொம்ப பரிசுத்தமானவன் ரொம்ப பரிசுத்தமானவன் இந்த மோசேயினுடைய பிரமாண சட்டங்கள் எல்லாம் அப்படியே துல்லியமாக எழுத்தின்படி நாம் அப்படியே கீழ்ப்படியணும்னு சொல்லி முழு முயற்சியை எடுக்கிறோம் அதனால்தான் பவுல் பின்னால தன்னை குறித்து பெருமை பாராட்டும் பொழுதெல்லாம் அவன் நியாயப்பிரமாணத்தை பொறுத்தளவில் நான் பரிசேயன் சொல்றேன் மற்றவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணுவாங்க காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க ஆனால் ஃபாரிசிஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க அவங்க ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க ஸோ அவன் சொன்னால் நான் வந்து ஒரு ஃபாரிசி அப்படின்னு பட் அவங்களுடைய ஒரு மெயின் பிரச்சனை என்ன ஏன் ஆண்டவர் சொன்னார் பரிசேயரை விட உங்களுடைய நீதி அதிகமாக இருக்கணும் அப்படின்னு ஏன் சொன்னார்ன்னு சொன்னால் பரிசேயனுடைய மெயின் பிரச்சனையே என்னன்னா மற்றவங்களை குறைவாக நினைப்பாங்க தங்களை வந்து பெருசாக நினைப்பாங்க அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஆண்டவர் சொன்னார் ரெண்டு பேருக்கு ஆலயத்துக்கு ஜெபம் பண்ண போகிறான் ஒருத்தன் வந்து பரிசேயன் ஒருத்தன் வந்து ஆயக்காரன் இந்த பரிசு என்னன்னு சொல்கிறான் நான் ஜெபம் பண்ணுறேன் நான் தசமம் வாங்கி கொடுக்குறேன் நான் அதை பண்ணுறேன் அதை செய்கிறதில்ல இதை செய்கிறதில்ல அப்படியே ஒரு ஆமீன் போட்டு போயிருந்தாவது அவனுக்கு ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்கும் பட் அவன் அதில் இல்லாமல் இன்னொன்று அவன் ஆட் பண்ணான் என்ன பண்ணான்னா இந்த ஆயக்காரனை போல் நான் இல்லை அப்படின்னு இப்போ அவனை யார் கேட்டது அது இப்போ நீ போனியா உன் சோழியை பார்த்துட்டு வர வேண்டியது பட் இவன் என்ன சொல்கிறான் தன்னை பற்றி சொல்கிற முதலாவது தன்னை பற்றி ஆண்டவருக்கு போய் அறிக்கை செய்கிறது இந்த நம்ம வந்து நம்மளை பற்றி சொல்கிறதுக்காக ஜெபத்துக்கு போகிறோம் அதுக்கு இல்லை அதே முதல்ல தப்பு அதை விட இன்னொன்று என்ன பண்ணா நான் இந்த ஆயக்காரனை போல் இராதபடி ஆள் உண்மை ஸ்தோத்திருக்கிறேன் வர்ஷிப்பை பாருங்க உண்மை ஸ்தோத்திருக்கிறேன் அப்படின்னு சரிப்பா நீ வந்தபடியே போ அப்படின்னு சொல்லி ஆண்டு நினச்சிட்டேன் உங்களுக்கு புரியுதா இதுதான் பரிசு அப்புறம் ஒரு பரிசையின் வீட்டில் இருக்கும்போது தான் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு பரிசையின் வீட்டில் இருக்கும்போது தான் ஆண்டு என்ன சொன்னார் தெரியுமா உங்களை விட இந்த ஆயக்காரரும் வேசிகளும் ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ளே சீக்கிரமாக போயிடுவாங்க முன்னால் போயிடுவாங்க யோசித்து பாருங்க ஒரு 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 பிரசங்கியார் வந்து உங்கள் ஒரு ஒரு வீட்டுக்கு வந்திருக்காரு உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காரு அப்போ அந்த வீட்டுக்காரங்க சொல்லிட்டுருக்காங்க இது எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் சிலர்லாம் இருக்காங்க ரொம்ப ஒன்றும் ஆள் சரியில்லைங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே சரி கிடையாது அப்படி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க ஒன்று அவர் திருப்பி சாப்பாடு கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸு ஆனால் உங்களை விட அவங்க முன்னால் போயிடுவாங்கன்னு சொன்னாங்க எப்படி இல்லை இல்லை ஜஸ்ட் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நம்ம பயல் படிக்கும் போது அதை இமேஜின் பண்ணி பார்க்கும் அதே தான் சொன்னார் உங்களை விட அவங்க முதல்ல போயிடுவாங்க அந்த காலத்தில் வந்து வேசின்னு சொன்னால் சும்மா ஏதோ திடீர்னு சொல்லி யாராவது ஒரு ஆம்பளை கூட போன ஆள் கிடையாது வேசின்னு சொன்னால் அதே தொழில் ரெட்லைட் ஏரியாவில் உள்ள ஒரு ஆள் அதுக்கு தோறதான் வேசி ஹார்லெட் அப்படின்னு சொல்லி சொன்னால் சும்மா நாட் ஆர்டினரி அடல்ட்ரஸ் ஏதோ திடீர்னு வாழ்க்கையில் தவறு விழுந்தது உங்களை பற்றி சொல்கிறதில்ல அவங்க லைஃபே அதுதான் தினம் அதே வேலையாக இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்டவங்க உங்களுக்கு முன்னால் போயிடுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஒரு பரிசேயன் வீட்டில் சொல்கிறார் அவனுக்கு எப்படி இருக்கும் அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் பாவங்களிலெல்லாம் பெரிய பாவம் என்ன தெரியுமா தன்னை பெருசாக நினச்சி மற்றவங்களை குறைவாக நினைக்கிறது சரியே கிடையாது நம்ம நிறைய நேரம் அந்த மாதிரி நினைக்கிறோம் நம்ம நினைக்கிறது வந்து ஏதோ ஒரு பெரிய பிளண்டர் பண்ணால் தான் சரினு நினைக்கிறோம் பட் ஆண்டவருடைய பார்வையில் மற்றவர்களை குறைவாக நினைப்பது ஆண்டவரால் தாங்கி முடிக்கொள்ள முடியாத ஒரு காரணம் நான் எப்பவும் நினைக்கிறது பரலோகத்துக்கு போனால் நமக்கெல்லாம் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு நம்ம எதிர்பார்த்த அநேக நபர்கள் அங்கே இருக்க மாட்டாங்க எதிர்பாராத நபர்கள் அங்கே வந்து நிறைஞ்சிருவாங்க நான் சும்மா என்னுடைய யூகத்தில் சொல்லலை ஏசு கிறிஸ்து அரசன் சொன்னார் முந்தினோர் பிந்தினோர் ஆகும் பிந்தினோர் முந்தினோர் ஆகும் இருப்பார்கள்னு சொன்னார் இருக்கலாம்னு சொல்லலை இருப்பார்கள் பாசிபிலிட்டியை சொல்லலை இட் வில் ஹேப்பன் சொன்னார் அதுக்கு நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ எதுக்காக நம்ம மற்றவங்களை நம்ம குறையாக நினைக்கிறோம் நம்மளை நம்ம சரியாக சீர் தூக்கி பார்க்கணும் அங்கே ஒரு ஏசாயா இருந்தான் அந்த சம்பவத்தை திடீர்னு உன் மனசு கொண்டான் ஏசாயா ஒன்றாம் அத்தியாயம் வாசிப்பாருங்க ரெண்டாம் அத்தியாயம் மூணாம் அத்தியாயம் நாலாம் அத்தியாயம் அஞ்சாம் ஐயோ உனக்கு ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி அடிச்சுமா ஓசை வந்து ஐயோக்களை வந்து அள்ளி வீசினான் ஜனங்கள் மேலே ஏன்னா அவன் பெரிய ஒரு தீர்க்கதரிசி நாலு ராஜாக்கள் நடுவில் ஒளிஞ்சது ஒரு தீர்க்கதரிசி ஏசாயா பட் ஆறாம் அத்தியாயத்தில் என்னது வந்தான் தெரியுமா மற்றவங்களுக்கு போட்ட ஐயோவை தான் மேலே போட்டான் அது வரைக்கும் ஓ அன் டு அதர்ஸ் இப்போ ஓ அன் டு மீ ஐயோ நான் அதமான் ஐயோ நான் அதமான் ஏன் இது வரைக்கும் அவன் நிறைய ராஜாக்களை பார்த்தான் ஆனால் இப்பொழுது என்ன ராஜாதி ராஜாவை என் கண்கள் கண்டதேன்னு சொன்னான் ஸோ நம்ம வந்து இப்போ மற்றவங்களை பார்த்துட்டே இருக்கிறோம் பட் அதெல்லாம் கழிஞ்ச உடனே அந்த ஆண்டவருடைய விஷன் நமக்கு சரியான விஷன் கிடைச்ச உடனே மனுஷன் செய்கிறது என்ன தெரியுமா தன்னை அறிவு இருக்கிறான் தன்னை அறிவு இருக்கிறான் அவன் என்ன சொல்றான் மற்றவங்களாம் அசுத்த உதடுன்னு சொல்லலை
நான் அசுத்தருள்ள மனுஷன், நான் அசுத்தருள்ள மனுஷன் நடுவுல வாசமா இருக்கிறேன். அப்ப அங்க பாத்தீங்கன்னா அந்த கன்ஃபெஷன் வந்து மற்றவங்களை பற்றி உள்ள கம்ப்ளைண்ட் இல்ல, தன்னை பற்றி உள்ள ஆனஸ்ட் கன்ஃபெஷன். மற்றவர்களை பற்றி அவன் சொல்லுகிற புறங்கூறுதல் அல்ல, தன்னுடைய அகத்தை பற்றி அவன் ஆண்டவருடைய நம் சமூகத்திலே திறந்து கொட்டி கொண்டிருக்கிறான். அப்போ உடனே ஆண்டவர் வந்து அவனுக்கு ஒரு புது கிளென்சிங் கொடுக்குறார். அது வரைக்கும் அவன் வந்து பாவியா இல்ல, ஏற்கனவே பரிசுத்தமா இருக்கிறான். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அவனுக்கு ஒரு புதிய ஒரு தொடுதல், ஒரு புதிய ஒரு அக்கினி, ஒரு புதிய ஒரு தெளிவு, புனிதத்தை ஆண்டவங்க கட்டிடுது. அதே மாதிரி நீங்க ஒரு ஒரு வசனம் எடுங்க, ஏசாயா 64 அத்தியாயம். உங்களுக்கு நீங்க ஏற்கனவே இந்த பகுதியை வாசித்திருப்பீங்க, பட் இப்ப இந்த செய்தியோட நீங்க அதை யோசித்து பாருங்க, அது எவ்வளவு அழகா வருதுன்னு சொல்லி. ஏசாயா 64 முதலாம் அத்தியாயத்தை பாருங்க, 64 அத்தியாயம் முதல் வசனத்தை பாருங்க. ஆ, உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரியப்படுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும். சந்நிதி அதாவது பிரசன்ஸ் ஆஃப் காடை பற்றி சொல்லுது. பிரசன்ஸ் ஆஃப் காடை பற்றி சொல்லிட்டு 6 வசனத்துல வருது. ஆண்டவருடைய பிரசன்ஸ்க்குள்ள நுழையும் போது எப்படி இருக்கு? நாங்கள் அனைவரும், ஒரு சிலர் மட்டும் இல்ல, அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம், நான் எதெல்லாம் சரியா என் வாழ்க்கையில் நினைச்சிட்டு இருக்கணும், நான் மற்றவனோட பெட்டர் நினைச்சிட்டு இருக்கணும், ஆல் அவர் ரைச்சியஸ்னஸ், நாட் ஓன்லி ஆல் ஆஃப் அஸ் பட் ஆல்சோ ஆல் அவர் ரைச்சியஸ்னஸ் ஆர் ஃபில்தி ரேக்ஸ். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம நல்லா இருக்கும்ட்டு, பட் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் போகும்போது, உம்முடைய சந்நிதிக்குள் போகும்பொழுது, அதான் அந்த ஒன்னாம் வசனம், உம்முடைய சந்நிதிக்கு முன்பாக வரும் பொழுது அங்கதான் வந்து எப்படின்னு சொல்லி தெரியும். டிம் லைட்ல இருக்கும்போது நமக்கு வந்து எல்லாமே நம்ம நல்லா தான் தெரியும், பிரைட் லைட்ல போன பிறகுதான் ஐயோ எவ்வளோ அழுக்குகளும் எவ்வளோ பழுவும் நமக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மால கண்டுகொள்ள முடியும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில ஒரு பயிற்சி எப்பொழுதும் மேற்கொள்ளுங்க. தினமும் ராத்திரி போகும்பொழுது ஆண்டவரே இன்னைக்கு ராத்திரி என்ன நல்லா பத்திரமா காத்துக்குங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனாலும் கூட இன்னொரு ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் எடுத்து இன்னைக்கு நான் என்னெல்லாம் பேசினேன், எங்கெல்லாம் போனேன், எந்த வார்த்தைகளெல்லாம் நான் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், தவிர்த்திருக்கலாம், இத்தனை பேரை நான் புண்படுத்திட்டேன், கண்கள் எப்படி இருந்தது, கரங்கள் எப்படி இருந்தது, கால்கள் எங்கே விரைந்தன, என் இருதயம் எப்படிப்பட்ட காரியங்களை சிந்தித்தன, இதெல்லாம் ஒரு டைம் எடுத்து ஒரு கிளென்சிங். குளிக்க வேண்டாம், கால்கள் ஒன்று படுக்க போகும்னால கால்கள் ஒன்று இல்லை, குளிக்க வேண்டிய இல்லை, ஏன்னா நம்மலாம் குளிச்சிட்டோம் ஏற்கனவே, எல்லாத்தையும் கழுவுன்னு அவசரம் இல்லை. சும்மா தெருவில் நடக்கும்போது நம்ம தெருவில் என்ன உருளவா செய்கிறோம், நடந்து தான் போகிறோம், ஆனால் தூசி இருக்குது, அதனால தான் வீட்டுக்கு வந்து நம்ம கால் கழுவோம். அதை தான் பேதர் விட்டு ஆண்டவர் சொன்னார், மொத்தமாக நீ குளிக்க வேண்டாம், ஏன்னா நீ குளிச்சிட்ட, உன்னை நான் நிதியமான ஆக்கிட்டேன், ஆனால் நீ உன் கால் அழுக்க இருக்கு, ஏன்னா நடந்து போகிறாள் உன்னுடைய ரெகுலர் டெய்லி வாக்கில் உனக்கு கால் அழுக்காது, அந்த காலை நான் கழுவி விடுறேன், அப்போ தான் என்ன என்ன உண்டு, எனக்கும் உனக்கும் பங்கு, அப்போ தான் எனக்கும் உனக்கும் அந்த ஃபெலோஷிப், அப்போ தான் எனக்கும் உனக்கும் அந்த ஐக்கியம். அப்போ ஆண்டவருடைய ஐக்கியத்தை நம்ம எப்பொழுதும் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டுமானா ரொம்ப சிம்பிள், டெய்லி கிளென்சிங், பீரியாடிக் செல்ஃப் எக்ஸாமினேஷன், தினமும் கழுவப்படுதல், அவ்வப்பொழுது நம்முடைய இதயத்தை ஆராய்ந்து பாருங்க. இதெல்லாம் வந்து நம்ம மறந்தே விடக்கூடாது. எத்தனை காரியங்களுக்காக ஜெபம் பண்ணணும், எத்தனை காரியங்களுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே நான் பரிசுத்தத்து மேல் பரிசுத்தம் அடையணும்னு சொல்லி அதுக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீர்திருத்தி பாருங்க. ஸ்டே க்ரோ இன் ஹோலினஸ், பரிசுத்தத்திலே வளருங்கள். மூன்றாவது சத்தியம், அபவுண்ட் இன் லவ், அபவுண்ட் இன் லவ், அன்பில் பெருகுங்கள். அபவுண்ட் இன் லவ், அன்பில் பெருகுங்கள். இந்த மூன்று அத்தியாயங்களை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, பட் மேபி இந்த சப்ஜெக்டுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. என்ன சப்ஜெக்ட் தெரியுமா? இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ், சக உறவுகள். இந்த சக உறவுகளை குறித்து இந்த மூன்று அத்தியாயங்களில் நிறைவான கருத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எடுத்துக்காட்டாக 5 21 வசனத்திலிருந்து பாருங்க. நீங்கள் அன்றைக்கெல்லாம் கேள்விப்பட்டீங்க, நீங்கள் வந்து இப்போ கொலை செய்யக்கூடாதுன்னு, பட் நான் சொல்கிறேன், நீங்கள் பகைச்சாலே, நியாயம் இல்லாமல் பகைச்சாலே, ராஸ்கல், அல்லது நீங்கள் வந்து அவனை நீங்கள் பார்த்து அவன் வந்து கொஞ்சம் கூட இல்லாத ஒரு இடியட் நீங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னாலே நீங்கள் எரிநரகத்துக்கு பார்த்துருக்காது. நீங்கள் பாருங்கள் அந்த 21 வசனத்தை பாருங்கள், 5 அதிகாரம் 21 வசனம் ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு பாருங்க. கொலை செய்யாதிருப்பாயாக என்றெல்லாம் நீ கேள்விப்பட்டிருக்கீங்க, பட் நான் உனி சொல்றேன், 22 நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாயிருப்பான், வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு எதுவாயிருப்பான், மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு எது. நம்ம இப்படிலாம் சொல்லுவோமா? ஏய், நீ உன்னுடைய பிரதரையும் உன்னுடைய சிஸ்டரையும் உன்னுடைய சபையில் உள்ள உடன் காரியங்களையும் நீ வந்து யூ ஆர் யூஸ்லெஸ் கை,
you are an idiot, you are a rascal, நீ அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ நரகத்துக்கு தான் போவான்னு யாராவது சொல்றாங்களா? அந்த காலம் சாதாரணமா சொல்றோம், அப்படிலாம் பேசாதீங்க பிரதர், அப்படிதான் நம்ம சொல்றோம் ஒழிய. பட் கிறைஸ்ட் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா போனார் பாருங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன் இன்னொருத்தனை பார்த்து நீ வந்து ராஸ்கல்னு சொல்லக்கூடாது? ஏன் இன்னொருத்தனை பார்த்து நீ மூடனேன்னு ஏன் சொல்லக்கூடாது? நான் அவர்களே கேட்கிறேன், நம்ம எல்லாருக்குமே மூடத்தனம் இருக்கு தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே மூடத்தனம் இருக்கு. வி ஆல் ஹவ் இக்னரன்ஸ், பட் வி ஆர் இக்னரன்ட் ஆன் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ். இல்லை இப்போ எனக்கு வந்து இன்ஜினியரிங்கில் நான் ஐ ஹாவ் சம் நாலேஜ், மெடிசனில் எனக்கு நாலேஜும் கிடையாது. இப்போ எங்கள் வீட்டில் வர்ற பிரச்சனையே இதுதான், என் ஒய்ஃப் டாக்டர் பட் மெடிசன் சொல்கிறது நான். ஸோ இதுதான் பிரச்சனை. திடீர்னு மாலுக்கு சோமில் யாருக்கான்னு சொன்னால் நான் அதை போட்டு அந்த மாத்திரை போடு இந்த மாத்திரை போடுமே, உடனே என் ஒய்ஃப் அவங்க உட்காந்துட்டு சொல்லுவாள், அப்படியே உட்காந்துருப்பா. என்ன அப்படி ஒன்றும் சொல்லாமல் இருக்கான்னு சொன்னால், இல்லை நான் சொல்ல வேண்டியது நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. அப்போ வந்து ஐ மே பி எ நாலேஜபிள் பர்சன், ஐ மே பி இன்டெலிஜென்ட் பர்சன், பட் ஐ டோன்ட் நோ எவ்ரி திங். என்னுடைய சப்ஜெக்ட் வேறு தான், அவள் சப்ஜெக்ட் வேறு. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு எல்லாமே தெரியும், மற்றவங்க தெரியாதவங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்படி நம்ம நினைக்கக்கூடாது, நம்ம எல்லாருக்கும் அறியாமை உண்டு. ஆல் ஆஃப் அஸ் ஆர் இக்னரன்ட், ஒன்லி திங் இஸ் வேர் இக்னரன்ட் இன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். அப்படி இருக்கும்போது உனக்கே அறியாமல் இருக்கும்பொழுது நீ எப்படி ஒருத்தனை பார்த்து வந்து அறிவியனன் மழை மதியீனன் அல்லது மூடன் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியும். அதுவும் அவன் வந்து கர்த்தருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டான். உனக்கு கொஞ்சம் ஐக்கியம் ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னால் நீ ட்ரை பண்ணி ஐக்கியம் வரல, ஐக்கியம் வந்து கடவுள் உனக்கு கொடுத்தார். நீ பெற்றுக்கொள்ளாத இது இது சொந்தமாக உனக்கு என்ன இருக்கு? நீ வச்சிருக்கிறதெல்லாம் நான் கொடுத்தது தானே. அப்போ நீ உனக்கு இருக்கிறதெல்லாம் நான் கொடுத்ததுன்னா நீ ஏன் ஒன்றும் நீ ஒன்றும் பெற்றுக்கொள்ளாமல் ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி நீ ஏன் பெருமை பாராட்டுக்கிற? அப்படிதான் வசனம் சொல்லுது, வாட் இஸ் தட் யூ ஹேவ் தட் யூ ஹேவ் நாட் ரிசீவ், எவ்ரி திங் யூ ஹேவ் இஸ் வாட் ஐ ஹேவ் ரிசீவ், வாட் ஐ ஹேவ் இம்பார்ட்டட் அன் டு யூ. இஃப் தட் இஸ் த கேஸ், ஹவு கம் யூ ஆர் போஸ்டிங்? நீ எப்படி மேன்னு பாராட்ட முடியும்? ஹவு கம் யூ ஆர் டிஸ்பைசிங் அதர்ஸ்? நீ மற்றவங்களை எப்படி அற்பமாக எண்ண முடியும்? எண்ணக்கூடாதே. பாருங்கள் அந்த வந்தால் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நம்ம வந்து, ஆனால் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக யாரை பற்றியும் இஷ்டத்துக்கும் நம்ம பேசுறது, அப்யூஸ் பண்ணுறது, பேக் பைட் பண்ணுறது, வெர்பல் அப்யூஸ் எல்லாம் ரொம்ப காமனாக இருக்கு. இந்த காரியத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சக உறவுகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூற முடியாதவன் காணாத தேவன். பட் நம்ம என்ன சொல்கிறோம், தேவனிடத்தில் அன்பு கூறுறது தான் நமக்கு ரொம்ப ஈஸி. ஏன் தெரியுமா? காணாதவர், சும்மா அப்படி பண்ணிகிட்ருக்கோம், காணாதவர். அது பெருசு இல்லை, முதலாவது கண்டவன்ட்டு இது பண்ணணும். டேஞ்சிபிளாக இருக்கிறதுல பண்ணிட்டு தான் ஒரு அப்ட்ராக்டுக்கு போகணும். இங்கே இல்லைன்னா அது செய்ய முடியாது. அப்போ அதனோட இன்னும் அர்த்தம் என்னென்னா, மனிதரோடு சரியாக இல்லாதவன் தேவனோடு நெடுகவே சரியான ஒரு வாழ்க்கை நடத்த முடியாது. If a man is not maintaining a right relationship with his fellow human beings, he cannot, according to the biblical teaching, maintain an unbroken fellowship and transparent relationship with God. இது வந்து மறக்க முடியாத ஒரு சத்தியம். இதை நம்ம ஒரு நாள் வந்து இதில் வந்து காம்ப்ரமைஸே பண்ண முடியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ இதே அத்தியாயத்தில் சொன்னார், அஞ்சாம் அத்தியாயத்தில் பலிபீடத்தில் வர்ற, அங்கே பள்ளிபீடத்தில் வர்ற, பள்ளிபீடத்தில் எதுக்கு வர? ஜோமனு வர, அதில் அது காணிக்கப்பட வர. அந்த காணிக்கப்பட வரும்போது திடீர்னு ஒரு ஞாபகம் வருது, சகோதரனுக்கு என் மேலே ஒரு குறைவு இருக்குது, அவன் ரொம்ப வந்து என்னை பற்றி நான் ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டதில் ரொம்ப அப்செட்டாக இருக்கான், ஹர்ட்டாக இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சவொடனே என்ன செய்? ஆண்டு சொன்னாலே நீ உடனே அந்த பள்ளிபீடத்தை அந்த காணிக்கை செலுத்துன்னு சொல்லலை, காணிக்கையே வைத்து விட்டு போ, செலுத்தாதே. செலுத்துறது வேறு, வைக்கிறது வேறு. அந்த பள்ளிபீடத்துக்கு முன்பாக அப்படி வை, பள்ளிபீடத்தை மேலே வைக்காது, அங்கே முன்பாக அப்படி வச்சுட்டு முதலாவது போ. இன்னும் எல்லாம் வரிசையில் வந்துட்டு இருக்காங்களே, இப்போ நான் போனால் என்ன நினைப்பாங்க? பரவாயில்ல, வரிசை போனால் என்ன நினைப்பாங்க? பிரச்சனை இல்லை, சரியாயிட்டு வா. முதலாவது போய் ஒப்புரவாகி, மற்ற 5:23-24, பின்பு வந்து ஒரு காணிக்கையே செலுத்து. முன்பு செய்ய வேண்டியதை முன்பு செய்ய வேண்டும், முன்பு செய்ய வேண்டியதை முன்பு செய்யாவிட்டால் பின்னர் செய்ய வருது ஒரு நாளும் அக்செப்ட் பண்ண முடியாது, அதை அங்கீகரிக்கவே முடியாது. இவ்வளோ தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த இப்பமே ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் இதை அடிக்கடி சொல்கிறேன், ஏன்னா இன்றைக்கி திருச்சபைகளில் பிரச்சனையே வந்து இந்த சமாதானம் என்பது தான். கையை தூக்கி பேசாமல் எல்லாம் பாட்டு பாடுறது என்ன, 10 பாட்டு பாடுவோம், 10வது பாட்டினுடைய 5வது கவியை 10 பாடினாலும் பாடுவோம், அது பிரச்சனையே இல்லை, தட்ஸ் வெரி ஈஸி. ஏன்னா எக்ஸைட்டிங்காக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல பாடுறது, உற்சாகமாக இருக்குல்ல, சம் வார்மிங் அப் நல்லா தான் இருக்குது. அதான் பெருசு. பைபிள் என்ன சொல்லியிருக்கு? தர்க்கம் இல்லாமல், கோபம் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி. இல்லை இப்போ எப்போ கைகள் பரிசுத்தம்? இங்கே தர்க்கமும் கோபமும் இருந்துக்கிட்டு இப்படி தூக்குற கையை வந்து பரிசுத்தம் கிடையாது.
நல்ல உயரமா தூக்குவோம், அழகா இது பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து ஷோ. தர்க்கம் இல்லாமல் மற்றவர்களோடு சரியான உறவை நாம் வைத்துக் கொண்டால்தான் உயர போகிற கரங்கள் பரிசுத்தமான கரங்கள். அதான் பைபிள். நீங்க பாத்தீங்கன்னா பைபிள் எல்லாமே அந்த ரெண்டு டைமென்ஷனும் சேர்ந்து இருக்கு. தர்க்கம் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி. நீங்க எந்த பைபிள் பைபிள் உள்ள எந்த வசனத்தை எடுத்தீங்கனாலும் இந்த ரெண்டு டைமென்ஷனும் எப்பொழுதும் நல்லா கிளியரா சேர்ந்திருக்கும். நான் அடிக்கடி சொல்றது கிட்டத்தட்ட 62 இருந்து நான் இதை செய்தி நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். கிறிஸ்தவத்துல வந்து இந்த கிராஸ் இருக்கு இல்லையா, இப்ப பல விதமான கிராஸ் இருந்துச்சு. டி ஷேப் கிராஸ், எக் ஷேப் கிராஸ், அல்லது இந்த கிராஸ், இதுதான் மோர் ட்ரெடிஷ்னல் கிராஸ். கிட்டத்தட்ட இந்த மாதிரி கிராஸ்ல தான் கிறிஸ்த குருசிபி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நம்புறாங்க. மற்ற ஷேப் இருந்தா கூட, மற்ற உருவங்கள்ல கிராஸ் இருந்தா, ஆனா இந்த கிராஸ் ரொம்ப அழகான ஒரு கிராஸ். ஏன்னா அது ஒரு செய்தி இருக்கு. என்ன செய்தி இருக்கு? ஒப்புரவாகுதலையும் செய்தி இருக்கு. தட் இஸ் அ மெசேஜ் ஆஃப் ரெக்கன்சிலேஷன். எப்படி சொல்றேன், இந்த சிலுவைக்கு வந்து ரெண்டு கட்டை இருக்கு. ஒன்று வந்து சமதள கட்டை, அடுத்தது செங்குத்தான கட்டை. ஒன்று வந்து வெர்டிக்கல் டைமென்ஷன், வெர்டிக்கல் ஸ்டாஃப், அதாவது வந்து ஹரிசான்டல் ஸ்டாஃப். அப்போ அந்த செங்குத்தான கட்டை வந்து தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவையும், இந்த சமதள கட்டை வந்து மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவையும் காட்டுகிறது. அப்போ இந்த ஆண்டவரோடு நாம் வந்து சரி பண்ணுகிறதுன்னு சொன்னா, அல்லது ஒப்புரவாகிறதுன்னு சொன்னா, தேவனோடும் ஒப்புரவாக வேண்டும், மனிதனோடும் ஒப்புரவாக. கெட் ரைட் வித் காட் அண்ட் கெட் ரைட் வித் மேன், தட் இஸ் த மெசேஜ் ஆஃப் த கிராஸ். அதுதான் சிலுவையின் ஒப்புரவாகுதலின் செய்தி, அதுதான் சிலுவையினுடைய சமாதான செய்தி. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் உங்கள் மனதிலே ஒரு தீர்மானம் எடுங்க. யார் யாரோடு நான் ஒப்புரவாக வேண்டும், யார் யாரோடு நான் போய் யாரிடத்துல போய் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும், யார் சரின்னு சொல்லி சண்டை போட வேண்டாம். பலிபீடத்துக்கு வருகிற நீ போ, யூ கோ, நீ போ. உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருக்காது, யார் சரி யார் தப்பு யோசிக்காத, நீ போ. அப்படி நம்ம தாழ்த்தும் பொழுது ஐயோ, தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், நிறைவாய் கொடுக்கிறார். எப்படி தாழ்மைன்னு சொன்னா என்ன, நீங்க நல்லா இப்ப எப்பவும் இதை நினைச்சிங்க, தாழ்மைன்னா என்ன? அது ஒரு தாழ்ந்த இடம், தாழ்விடம். தண்ணி வந்து மலை மேலே ஏறுமா, மலையிலேருந்து இறங்குமா? மலையிலேருந்து இறங்கும். ஸோ நீங்கள் தாழ்வான இடம், தாழ்மையாக இருந்தீங்கன்னு சொன்னால் கிருபை அதிகமாக நீங்கள் பெற்றுக்கணும், பிரவாகித்து. ரொம்ப சிம்பிள். ஆண்டவரே கிருபதாரம் கிருபதாரம்னு சொல்லி பாடிக்கிட்டே இருக்கிறதுல கிருபை வந்துடாது. பாடினா நல்லா இருக்கும் அவ்வளோதான், பட் கிருபை வரணும்னா என்ன செய்யணும், நம்ம நம்மை நாம் தாழ்த்தணும். He gives grace. He gives more grace. அவர் கிருபை அளிக்கிறார். அடுத்த வார்த்தையை சொல்லுது, அதிக கிருபை அளிக்கிறார். கிருபையின் மேல் கிருபை. எப்போ தாழ்த்தணும்? நான் ஒன்று இல்லாண்டவரே, நான் ஒன்று இல்லாண்டவரேன்னு சொல்லி எப்போ தாழ்த்தணும்னு என்ன செய்வோம்? ஒருத்தர்கிட்ட போய் கை கொடுக்கறது ஈஸியாயிரு. மற்றபடி அப்படி இது போய்ட்டு அவன் வரட்டும், அவன் வரட்டும். நோ, பட் தாழ்மையானவன என்ன ஆகுதுன்னா, அவன் வர வேண்டாம், நான் போயிடுறேன். பதிலுக்கு பதில் செய்யணும். இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. நம்ம வந்து இவங்களை சும்மா விட்டோம்னா நம்ம தலையில ஏறிடுவாங்க. தலையில ஏறினா என்ன, நமக்கு தான் நிறைய பேருக்கு வழக்கு ஆயிடுச்சு, அவங்க வழக்கு தான் விழுவாங்க. ஸோ தலையில ஏறது ஒரு பெரிய பிரச்சனையா? அது பெரிய பிரச்சனையே கிடையாது. தலையில ஏறிடுவாங்க பிரதர், ஒன்றும் ப்ராப்ளம். குட்டை குழு நம்ம குனிய குனியா குட்டிக்கிட்டே இருக்கட்டும். ஆண்டவர் வந்து எதிர்த்தாரா, பதிர் வயதாரா? நம்ம இப்போ லென்ட் சீசன் எல்லாம் லெந்து காலம்னு இருக்கிறோமே, என்ன பண்ணார் அவரு? அமைதியாக இருந்தார், ஆட்சாங்க, ஓகே சரியா தப்புனாங்க, சரி என்ன ஆயிரப்போகுது? நியாயமாய் நியாயம் தீர்க்கிற ஒரு கையில் ஒப்பு கொடுத்துட்டார்ல. சேரில் உட்காந்துருக்கவன் தானே உங்களை அடிக்கிறான். அவருக்கு சேரை பற்றி பிரச்சனையே இல்லை, அவருக்கு வந்து த்ரோனை பற்றி தான் பிரச்சனை. நீ சேரில் உட்காந்துருக்க, எங்கள் அப்பா சிம்மாசனத்தில் உட்காந்துருக்க. இந்த ஆசனம் பெருசு இல்லை, சிம்மாசனம் தான் பெருசு. ஸோ எப்போ நம்ம அதான் நினச்சிக்கணும், இந்த சேரில் இருக்கிறவங்க நம்மளை அடிக்கிறத பெருசாகவே எடுக்கக்கூடாது. அடிபட்டுக்க வேண்டிதான், குஞ்சிக்க வேண்டிதான். பட் இதெல்லாம் எங்கே யார் பார்த்துட்டு இருக்கா? The one on the throne. We are not bothered about the chairman. We are bothered about the throne. God. So, இதை வந்து இந்த மைண்டில் இந்த மாதிரி ஒரு லெசன்ஸ் எல்லாம் நம்ம கிளியர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவர் லைஃப் வில் பி பெர்ஃபெக்ட்லி ரிலாக்ஸ். ஆண்டர் சொல்கிறாரு, பதிலுக்கு பதில் செய்யாத, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு, அதெல்லாம் பழகாலம், அதெல்லாம் செய்யாத, இப்போ ரிலாக்ஸ் பண்ணு. அது எப்படி பிரதா, நம்ம பதிலுக்கு பதில் நம்ம செய்தால் தானே அவனுக்கும் கொஞ்சம் புரியும், ஒரு பாடம் கற்றுப்பிடிக்கணும்னா. ஐ வாண்ட் டு டீச் ஹர் அ லெசன், I want to teach this man a lesson. பாடம் கற்று தான் கொடுக்கணும். நீ கற்றுக் கொடுக்காத, நீ பாடம் கற்றுக் கொடுக்கறதுல நீ உன்னுடைய வெர்ச்சுவை நீ இழந்துருவ. கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல கண்ணியமான சில நல்ல தகுதிகளை நீ இழந்து விடுவ. ஆண்டவர் என்ன சொன்னார், நீ வந்து தீமைக்கு நன்மை செய்,
நான் பதில் செய்வேன். பழி வாங்குதல் எனக்குரியது. நான் அன்னைக்கு செய்தியில போன வாரம் அந்த செய்தியில நான் அந்த பிரதர் ஆஃப் லைஃப் ஃபெலோஷிப்ல இதே பாயிண்ட்டை ரொம்ப அழுத்தி சொன்னேன். பழி வாங்குவது நியாயம், அது நியாயம், அது தப்பு கிடையாது. நல்லா கவனிச்சுங்க, வெஞ்சன்ஸ் இஸ் ரைட், இட் இஸ் லீகல். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ பழி வாங்காத, நான் வாங்கிக்கிறேன். என பழி வாங்குறதுங்கிறது ஒரு ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ வி ஹியூமன்ஸ் ஆர் இன்கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் தட் இன்ஸ்ட்ருமெண்ட் கால் வெஞ்சன்ஸ். மனிதராகிய நாம் அந்த கூர்மையான கத்தியை நம்ம பயன்படுத்த முடியாது, நமக்கு தெரியாது. ஸோ அதனால சொல்றாரு, அதை நீ ஏன் விட்டுரு, ஐ வில் டேக் கேர். என்னைக்கு எப்போ யார் மேலே எப்படி பழி வாங்கணும்னு சொல்லி எனக்கு தெரியும். பட் நீ யூ பி பெர்ஃபெக்ட்லி ரிலாக்ஸ்ட் சொல்லி ஆண்டர் சொல்றாரு. என்ன ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் சொல்லி பாருங்க. இப்போ பாருங்க, ஆண்டர் உடனே வந்து அந்த ஆறாம் அத்தியாயத்தில் அந்த லார்ட்ஸ் ப்ரேயர் இல்லை, ஆறாம் அத்தியாயம் லார்ட்ஸ் ப்ரேயர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த கர்த்தருடைய ஜெபம், கர்த்தருடைய ஜெபம், ஒரு பழைய காலத்தில் நம்ம பரமண்டல ஜெபம் சொல்லுவோம். அந்த ஜெபம் அதில் ஃபுல்லாக அதில் இருக்குது. நல்லா கவனிங்க, அந்த ஜெபம் முடிஞ்ச உடனே ஆண்டர் என்ன சொல்கிறார் பாருங்க. ஆறாம் அத்தியாயத்தில் அந்த 9 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும், என்னென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன சொல்கிறாரு பாருங்க, மனிதருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தார். இந்த கர்த்தருடைய ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா 7 விண்ணப்பங்கள் இருக்கின்றன. இந்த 7 விண்ணப்பங்களில் மற்றவர்களுக்கு நான் மன்னிப்பது போல என் குற்றங்களை எனக்கு மன்னியுங்கிறது 7 ஒன்று தான். இது 7வதும் கிடையாது, 1வதும் கிடையாது, இடையில் உள்ள ஒரு விண்ணப்பம். ஆனால் 7 விண்ணப்பங்களை ஒரு ஜெபத்திலே ஆண்டவர் அடக்கிவிட்டு உடனே அடுத்தாப்புல எதை பற்றி சொல்றாரு, இந்த மன்னிப்பு பற்றி சொல்றாரு. Having taught about 7 requests, the only request that he is illustrating for further exposition was the subject of forgiveness. அப்ப இது எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா, மற்றதெல்லாம் செகண்டரி, மன்னிப்பு தான் ரொம்ப முக்கியம். நான் நினைக்கிறேன் சிலருங்களை நம்ம சொல்றோம், ஆண்டவரே மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்காம இருக்கிறது வரைக்கும் நல்லது. ஏன்னா அந்த ஜெபத்தை கேட்டான்னு சொன்னால் என்ன, நம்ம எங்கே மன்னிச்சிருக்கோம், அந்த அளவுக்கு தான் மன்னிச்சா என்ன முடியும். நம்ம மன்னிச்சோம்னு சொன்னாலும் மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம் இல்லை, அதை 4 பேருக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் எங்கள் பாப்பா என் மகா சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒய்ஃப் சொன்னால், ஏமா நீ ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுமா, நீ தப்பு பண்ணது, அந்த அக்காவை நீ கிள்னது, அந்த ரப்பரை திருடிட்டு வந்தது, எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லு அப்படின்னு அவனை மகாவனு கேட்டான். மம்மி நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், பட் ஆண்டவர் வந்து ஏஞ்சல்ஸ்ட்டு அதெல்லாம் சொல்லிடுவாரோ? அப்போ சொன்னால் யார்ட்டையும் சொல்ல மாட்டார், ஆண்டவரே அதை மறந்துடுவாருமா, அதை குளிர தூக்கி போட்டுருவாரு, கடலில் தூக்கி எரிஞ்சிருவார் அப்படின்னு சொன்ன பாருங்க, மற்றவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க, ஆண்டவர் மற்றவங்க சொல்ல மாட்டாங்க. பட் இப்போ நம்ம இதில் வாழ்க்கையில் நம்ம என்ன வர்றோம், எத்தனை பேர்கிட்ட நம்ம காரியங்களை சொல்லி 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 அப்படியே அது வந்து செயின் கடந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொருத்தர்ட்டையும். அது இப்போ ஃபோன் வந்த பிறகு இந்த பேக் பைட்டிங், இந்த புறம்பு பேசுறது வந்து பெருகி போச்சு. இந்த மொபைல் ஃபோன் வந்து ஐயோ, இந்த கதை கதை கதை. அதுவும் சில ஊர்களில், உங்கள் ஊரில் எப்படி தெரியல, சில ஊர்லலாம் யூஏஇலலாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபோன்லாம் ஃப்ரீ, எவ்வளோ நேரம் வேண்டாலும் பேசலாம். வெட்டி கதை, யாரை பற்றி, தங்களை பற்றியோ அங்கே அடுத்த சைடில் இருக்கிறவங்கள பற்றியோ இல்லை, மூணாவது ஆளை பற்றி பேச்சு 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 பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஐயோ நம்ம இதில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலன்னு சொன்னால் நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில் வளரவே மாட்டோம். திஸ் பேக் பைட்டிங் வில் லீக் ஆல் யுவர் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, வைட்டாலிட்டி அண்ட் பவர். மறந்துடுது, உங்களுக்கு இருக்கிற ஆன்மீக வல்லமை, சக்தி, பலம் எல்லாத்தையும் இந்த புறங்கூறுதல் வந்து அப்படியே உறிஞ்சிடும். இது என்னுடைய வார்த்தை இல்லை, ஒரு பெரிய எழுப்புதல் வீரன் சார்ல்ஸ் ஃபின்னினுடைய வார்த்தை. அவர் தான் சொன்னார், அந்த லூஸ் டாக் வில் ட்ரெயின் யூ ஆஃப் ஆல் ஸ்பிரிச்சுவல் பவர். அப்படி கசிஞ்சிடும். அதனால தான் ஒரு மனுஷனுடைய வார்த்தை சரியில்லைன்னு சொன்னால், அவன் பேச்சதை தன்னை கண்ட்ரோல் பண்ணலன்னு சொன்னால், அவனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, அவனுடைய மார்க்கமே வீணு. ஏன் பைபிள் சொல்லுதுன்னா, அவன் இருக்குதுன்னு நினைக்கிறதெல்லாம் அப்படி போயிடும். இன்னைக்கே நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம், மற்றவங்களோட பற்றி பேசுறது இல்லை, மற்றவங்களை நான் நியாயந்திருப்பதில்லை. 7 அத்தியாயத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், ஏன் நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு. நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஏன் ஜட்ஜ் பண்ணக்கூடாது தெரியுமா, யாரை பற்றியுமே நம்ம 100% தெரியாது இல்லை, யாரை பற்றியுமே தெரியும். யாருக்கு யாரை பற்றி தெரியும், ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபை பற்றி ஃபுல்லாக தெரியும்னு நினைக்கிறீங்களா, ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டை பற்றி ஃபுல்லாக தெரியும்னு நினைக்கிறீங்களா, தெரியவே தெரியாது.
நான் ஒய்ஃபும் கல்யாணம் ஆகி இப்போ 38 வருஷம் ஆச்சு. எனக்கு என் ஒய்ஃபும் 38% தான் தெரியும். இன்னும் 62% எனக்கு அவ்வளோ எப்படி தெரியாது, தெரியாது தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சில தெரியும்னு நினச்சிட்டு இருப்பேன், பிற பார்த்தா ஓ அப்படியா அப்படின்னு தான் தெரியாது. இட் டேக்ஸ் சச் எ லாங், 38 வருஷம் ஆகி 38% தான் தெரியும். உங்களை பற்றி எப்படின்னா என்னை பற்றி தான் சொல்லுவோம். வி டோன்ட் நோ, வி டோன்ட் நோ அதர்ஸ். எல்லாத்தையும் அறிந்தவர் ஆண்டவர் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து யாரையும் எல்லா ஃபேக்ட்ஸும் தெரியாமல் நம்ம ஜட்ஜ் பண்ணவே கூடாது. இன்னொரு முக்கியமான காரியம், இந்த உலகத்தில் 100% நல்லவங்க யாரும் கிடையாது, 100% கெட்டவங்களும் யாரும் கிடையாது. There is no one in the world who is 100% good, and there is no one in the world who is 100% bad. That being the case, what right you have to judge another person? அப்படி ஒரு நிலைமை இருக்கும் பொழுது அடுத்தவரை நியாயம் தீர்க்க உங்களுக்கு என்ன தகுதி உண்டு? அறிவித்துமே புரியுதா உங்களுக்கு? இதனால தான் அவர் சொன்னார், மற்றவனை நீ நியாயம் தீர்த்தேன்னா நீ நீ உன்னை நியாயம் தீர்க்கிற, அதனால உன்ட்ட இருக்கு, கொஞ்சம் வேற விதமாக நீ செய்கிற அவ்வளோதான். இது ரொம்ப டாக்ட்ஃபுல்லாக செய்கிறார். அவன் பாவம் மாட்டிக்கிட்டான். நம்ம எப்பவுமே நான் அடிக்கடி நான் நினைக்கிறது, இந்த பிரிசன் மினிஸ்ட்ரிக்கெல்லாம் போகும்போது, இந்த சிறைச்சாலை ஊழியத்துக்கெல்லாம் போகும்போது நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? உள்ளே இருக்கிற திருடன்களை விட வெளியே இருக்கிற திருடன்கள் தான் ஜாஸ்தி. உள்ளே இருக்கிற திருடன் பிடிபட்ட திருடன், வெளியே இருக்கிற திருடன் பிடிபடாமல் சமாளிச்சுட்டு அலையிற திருடன். இல்லை இல்லை, நம்ம அவங்களும் என்ன நினைக்கிறோம்? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் சிறைச்சாலையில் இருந்தேன், நீங்கள் வந்து என்னை பார்க்க வந்தீங்க. ஏன் அப்படி சொன்னார்? நான் சிறைச்சாலையில் இருந்தேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அங்கே பிடிபடாத திருடன் தானே ஜாஸ்தி வெளியே. பட் உள்ள பாவம் தெரியாமல் மாட்டிக்கிட்டான், வெளியே வர முடியாமல் வேற யாரோ செய்ததுக்கு அவன் மாட்டிக்கிட்டான். அவனு சொன்னார், நான் இருந்தேன், நீ என்னை பார்க்க வந்து பார்த்தீங்களா? இதெல்லாம் சத்தியங்கள் நம்ம சேர்த்து போகணும். ஸோ அதனால் இன்றைக்கே டிசைட் பண்ணுங்க, அப்பா நான் உண்டு, என் வேலை உண்டு, என்ன நான் ஆண்டிருக்குன்பா பிரசுத்தப்படுத்திட்டு நான் இருப்பேன், மற்றவனை குறையா பேசவே மாட்டேன்னு தீர்மானம் பண்ணுங்க. அப்படி மட்டும் தீர்மானிச்சிட்டிங்கன்னு சொன்னால் இந்த தமிழ் திருச்சபை உண்மையாகவே பூரண சுவிசேஷ சபையை மாத்திரம் இல்லை, பூர்ணமான ஒரு பிரசுத்தத்தில் சபையாக வளர்ந்து கொண்டே இருக்கும். உங்களை குறித்த என்னுடைய வாழ்த்துதல் அதுதான். நாலாவது சத்தியம், ஒரு 10 நிமிஷம் எடுக்கலாம். நாலாவது ஒரு சத்தியம், பி பிப்ளிக்கல் இன் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ். பி பிப்ளிக்கல் இன் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ், அதாவது ஆன்மீக பயிற்சிகளில் திருவசனத்தின்படி நடந்து கொள்ளுங்கள். ஆன்மீக பயிற்சிகளில் திருவசனத்தின்படி நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் அந்த பைபிளில் அந்த 6வது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மத்தேயு 6வது அத்தியாயத்தில் ஆண்டவர் வந்து 3 பயிற்சிகளை பற்றி சொல்கிறார். 1, தர்மம் செய்தல். 2வது, ஜபம் பண்ணுதல். 3வது, உபவாசம் பண்ணுதல். இந்த 3 எழுதுகிறார். முதல்ல அவர் தர்மம் செய்தல் எழுதுகிறாரு, 6வது அத்தியாயத்தில் சொல்கிறாரு. பிறகு ஜெபம் பண்ணுதலை பற்றி சொல்கிறாரு, பிறகு வந்து உபவாசம் பண்ணுதலை சொல்கிறார். நல்லா கவனிச்சிங்களா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஒன்று, இந்த 3 பற்றியும் போதிக்கும் போது முதலாவது எப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எப்படி செய்யணும்னு சொல்லுவார். இதுதான் ஜீசஸ் கிரைஸ்டினுடைய மெத்தட், எப்பவுமே அப்படி தான். ஃபர்ஸ்ட் ஹீ வில் டீச் ஹவு நாட் டு டூ இட், அண்ட் தென் ஒன்லி ஹீ வில் கோ ஆன் டு எக்ஸ்பிளைன் ஹவு டு டூ இட். நீ தான தர்மம் பண்ணும்போது இப்படி செய்யாது, ஆனால் இப்படி செய். நீ ஜபம் பண்ணும்போது இப்படி செய்யாதே, ஆனால் இப்படி செய். நீ உபவாசம் பண்ணும் பொழுது இப்படி செய்யாதே, ஆனால் இப்படி செய். இன் அதர் வேர்ட்ஸ், தவறாய் கற்றவைகளை களைவதற்கு முன்பதாக சரியான சத்தியங்களை நம்மால் கற்றுக்கொள்ள முடியாது. பிஃபோர் யூ அன்லேர்ன் வாட் இஸ் ராங், யூ கேனாட் லேர்ன் வாட் இஸ் ரைட். Unlearning is a prerequisite for proper learning. தவறானவற்றை களைவது சரியானவற்றை கற்றுக்கொள்வதற்கு முன் நிபந்தனை. இது பைபிள் த்ரூவா வரும். நிறைய இடங்கள்ல ஆண்டவர் வந்து அப்படி செய்யாத இப்படி செய், அப்படி செய்யாத இப்படி செய்ய கரெக்ட் பண்ணுவார். அதனால தான் எரேமியாவை ஆண்டவர் அழைக்கும் பொழுது என்ன சொன்னார், நான் உன்னை எதற்காக தெரிந்து கொண்டேன், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும். அதான் ஆரம்பம். அதெல்லாம் பண்ணிட்டு தான் கட்டவும் நாட்டவும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேர் இஸ் டிஸ்ட்ரக்ஷன், ஃபஸ்ட்டு வந்து தேர் இஸ் அன்லேர்னிங். ஏன்னா நம்ம வந்து நிறைய தவறாக தானே கற்றுக்குறோம். இந்த தவறாக கற்றுதெல்லாம் களைஞ்சிட்டு தான் சரியானவற்றை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த ஆன்மீக பயிற்சிகளில் நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுறோம், நம்ம எல்லாம் ஆராதிக்கிறோம், நம்ம எல்லாம் வந்து உபவாசம் பண்ணுறோம், இப்படி நிறைய பயிற்சிகள் உண்டு. இந்த எல்லா ஆன்மீக பயிற்சிகளிலும் வசனம் என்ன சொல்கிறது என்று நாம் அதற்கேற்ற விதமாக நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும்.
நிறைய பைபிள் படிங்க, போதுமான அளவு பைபிள் படிங்க. நீங்க ஒரு நாளும் பைபிள் அளவுக்கு மீறி படிக்க முடியாது. You can never study the Bible too much. You can never spend too much time with the Bible because it is a book of lifetime occupation. வாழ்நாள் முழுவதும் நம்மை அப்படி என்கேஜ் பண்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு புத்தகம். அதை படித்து எங்கெந்த ஏரியாவில் நீங்கள் கரெக்ட் பண்ணணுமோ அந்தந்த ஏரியாவில் உங்களை கரெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கேன், பிரதர் சொன்னாங்க 40 வருஷத்துக்கு மேலே மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. பட் இப்போ நான் என்ன பண்ண, அடிக்கடி நான் வந்து என்ன பண்ணுவேன், திடீர்னு சொல்லி மீட்டிங்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உட்காந்து இது இப்படி பண்ணமே, இது சரியா, பைபிள் படி சரியா, கிறிஸ்துவை நாம் இப்படி தான் நம்ம கற்றுக்குறோமா அப்படின்னு அடிக்கடி எடுப்பேன். எடுத்துகிட்டு அடுத்தாப்பில் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம், டிசைபிள்ஷிப் ப்ரோக்ராம் அல்லது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அல்லது ஒர்க்கர்ஸ் அல்லது பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஏதாவது டீச் பண்ண போனேன்னா நான் சொல்லுவேன், இத்தனை வருஷம் நான் இப்படி பண்ணிட்டு இருந்தேன், பட் இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன் அப்படி செய்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கரெக்ஷனுக்கு வருவேன். அதுதான் மெத்தட். அப்போ தான் என்ன பண்ணலாம், நம்முடைய மெத்தடை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகலாம். அப்போ தான் நம்முடைய குவாலிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகலாம். அப்போ தான் நம்ம ரிஃபைன் ஆகிட்டே போகலாம். ஸோ அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நல்ல ஆன்மீக பயிற்சிகளை வேத வசனத்தின்படி திருத்திக் கொள்ளுங்கள், மாற்றிக்கொண்டே இருங்கள். அப்போ நீங்கள் வந்து கர்த்தர் எப்படி செய்ய விரும்புகிறாரோ அப்படி செய்யணும். ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறவன் எல்லாம் வந்துட மாட்டான். நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், தீர்க்க தரிசனம் சொன்னேன், பிசாசு விரட்டினேன், அற்புதம் செய்தேன், எல்லாம் கரெக்ட் தான்ப்பா, பட் நீ சித்தத்தின்படி செய்யலையே, நான் சொல்கிற முறையின்படி செய்யலையே, என்று சித்தத்தின்படி செய்கிறவன் தானே பரலோகத்தில் போவான், அப்படி செய்யலையே, நீ இதெல்லாம் பண்ணியிருப்ப, பட் அந்த மெத்தட் சரியில்லையே, நீ வந்து செய்த என்னெல்லாமோ செய்த, பட் யூ டிட்ன்ட் ஃபாலோ த பிப்ளிக்கல் பேட்டர்ன். ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் அவன் முடிசூட்டான். ஷைனி ஆபிரகாம் பற்றி தெரியும், பிடி உஷாவுக்கு அடுத்தது நல்ல ஃபாஸ்ட் ரன்னர் ஷைனி ஆபிரகாம் தான். அடி சும்மா அந்த அந்த கடைசி ஃபியூ மினிட்ஸில், அந்த ஃபியூ செகண்ட்ஸில் அவன் வந்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஸ்லோ மோஷனில் காட்டினான். தன்னுடைய எல்லா எனர்ஜியும் எடுத்து எப்படியாவது அந்த ஃபினிஷிங் லைனுக்கு வந்துடும் சொல்லி ஓடி வந்தா ஃபஸ்ட்டு வந்துட்டான். எல்லாம் கைத்தட்டினாங்க, கேரளா முழுவதும் கைத்தட்டுச்சு. இன்னொரு பர்சன் பிடி உஷா மாதிரி வந்தாச்சுன்னு சொல்லி போயிடுச்சு, பலூன் அடிச்ச மாதிரி வெடிச்சிடுச்சு. ஏன், அவன் அதை ரீப்ளை பண்ணி காட்டினான் ஸ்லோ மோஷன்ல. கடைசியில் வரும்போது அவன் கொஞ்சம் ட்ராக் சேஞ்ச் பண்ணிட்டான். ஷி சேஞ்ச் த ட்ராக்ஸ். ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டான் அப்படின்னு சொல்லி. ஷி கேம் ஃபர்ஸ்ட் பட் ஷி டிட்ன்ட் கெட் த மெடல், த மெடல் வாஸ் கிவன் டு த நெக்ஸ்ட் பர்சன். ஸோ இதே மாதிரி தான் மினிஸ்ட்ரியில், நீ அதை பண்ண இதை பண்ண எல்லாம் இருக்கலாம், ஆனால் சட்டத்தின்படி பண்ணாவிட்டா, திருவசனத்தினுடைய ஆலோசனைகள் முறைமையின்படி செய்யாவிட்டா, அதனால தான் பவுல் சொன்னான், இப்போ அஸ்தி போகிற கிறிஸ்து தான், எல்லாம் கிறிஸ்து பேரில் தான் கெட்டுவாங்க, பட் இன்ன விதமாய் கெட்டுக்கிறேன் என்று சொல்லி லெட் ஈச் மேன் டேக் கேர். ஹவு இஸ் நாட் வாட் பட் ஹவு தட் மேட்டர்ஸ். ஐந்தாவதும் கடைசியுமாக கர்த்தருடைய வசனத்திலே நமக்கு கிடைக்கிற ஒரு ஆலோசனை, ட்ரஸ்ட் காட் ஃபார் ஃபியூச்சர். ட்ரஸ்ட் காட் ஃபார் ஃபியூச்சர், எதிர்காலத்திற்காய் கடவுளை, ஆண்டவரை, தேவனை சார்ந்திருங்கள். எதிர்காலத்திற்காய் தேவனை சார்ந்திருங்கள். நம்ம எல்லாருக்கும் அநேகருக்கு இங்கே பரவாயில்ல, மஸ்கட் 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு ப்ரோக்ராமுக்காக போயிருந்தேன் துபாய் அண்ட் அபுதாபிக்கு. ஐயோ, முகங்கள்லாம் பார்க்கணுமே, அவ்வளோ சோர்வு. ஏன்னா பாதி பேருக்கு மேலே வேலை போயிடுச்சு, அடுத்தவங்களுக்கு என்னன்னா நமக்கு வேலை எப்போ போகுமோங்கிற ஒரு கவலை. ஏன்னா கிரெயின் எல்லாம் உலகத்தில் இருக்கிறதுலே மேக்சிமம் கிரெயின் துபாயில்ன்னு சொல்லி அது ஒரு பெருசாக அவன் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மேக்சிமம் நம்பர் ஆஃப் கிரெயின்ஸ் அங்கே தான் இருக்கு. எங்கே வாரு கிரெயின், ஒரு கான்கிரீட் ஜங்கிள் மாதிரி இருந்துச்சு. இப்போ அங்கே கல்லை தூக்கின கிரெயின் கல் அப்படி மேலே நிற்குது, முக்காவாசி கிரெயின் அப்படி நிற்குது, பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அப்படி சடன்லி கம் டு அ ஸ்டாண்ட் ஸ்டில், ஒன்றும் செய்ய முடியாது. 1 லட்சம் ரூபா, 1.5 லட்சம் ரூபா ஒரு 2 நாளைக்கு நைட்டில் ஸ்டே பண்ணுறதுக்குங்கிற ஹோட்டல்ஸ் எல்லாம், அப்படிலாம் ரூம்ஸ், அவ்வளோ பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் இப்போ வந்து 20,000-30,000 இறக்கி வச்சுருக்கான். அதுக்கு கூட ஆள் வர மாட்டேன், பீப்புள் அப்படியே பயந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு. கேரளா ரொம்ப பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு, லட்சக்கணக்காக போயிட்டான். சும்மா தான் சொல்கிறாங்கன்னு நினச்சி அங்கே பார்த்தா துபாய் ஏர்போர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எங்கே பார், நிறைய கார்கள் அப்படியே நிற்குது, கீயோடு கொண்டு நிறுத்தி. ஏன்னா இவன் வந்து கடன் வாங்கி கார் வாங்கிட்டான், இப்போ கடனுக்கு பே பண்ணலன்னு சொன்னால் உள்ளே தள்ளிடுவான், எப்போ ஆளை விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரை கொண்டு போய் நிறுத்திட்டு க்ளீனாக போயிட்டான். அங்கே நிறைய கார்கள் இருக்கு, வேணா அங்கே போய் எடுத்துக்கணும், அங்கங்கே அப்படி நிற்குது. ஸோ எல்லாருக்குள்ளேயும் ஒரு பீதி,
பட் இங்க வந்தேன் இந்த ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு இங்க வந்தேன் பரவாயில்லைங்க நீங்க அந்த அளவுக்கு இல்லை பட் சொல்ல முடியாது எனிதிங் மே ஹேப்பன் எனி டைம் சூப்பர் பவர் அதுக்கு இதெல்லாம் அப்படியே கிரம்பிள் ஆகிட்டு இருக்குது ஒன்றும் சொல்லவே முடியாது ஐடி இண்டஸ்ட்ரி யாரப்பார் ஐடி 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 யாரப்பார் ஐடி பட்டாருன்னு சொல்லி அது ஒரு ஒரு பபுள் மாதிரி அப்படியே வெடிச்சிருச்சு எதிர்காலம் எப்படியோ நமக்கு தெரியாது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம நம்ம இவ்வளோ இவ்வளோ சேவ் பண்ணிட்டோம்னு சொன்னால் நமக்கு இவ்வளோ நாளைக்கு சமாளிப்போன்னு சொல்லி ஆனால் ஆண்டவர் கரெக்டாக சொன்னார் அதே மலை பிரசங்கத்தில் சொன்னார் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் எதை உடுத்துவோம் என்று வீணாக ஓவர் ஆன்சியஸ் கவலைப்படாது இதெல்லாம் யார் தேடுறது புரஜாதியார் புரஜாதியார் நாடி தேடுகிறார் பேகன்ஸ் நான் கிறிஸ்டியன்ஸ் பட் நமக்கு பற்றி எப்படி சொல்லியிருக்குது தேவனுடைய ராஜ்யத்தை தேவனுடைய நீதி என்ன அர்த்தம் இன்னும் ஆண்டுடைய ராஜ்யம் பரவுவதற்கு நான் எல்லாம் பண்ணலாம் வயசு எனக்கு 62 ஆயிடுச்சு இப்போ எனக்கு வயசு 62 63 போகுது ஒரு கவலை என்ன இன்னும் என்னெல்லாம் செய்யலாம் ஆண்டு ஏன்னா டாக்டர் சொன்னது 10 வருஷத்துக்கு தான் ஓடுனார் இதை ரிப்பேர் பண்ண உடனே இப்போ 12 வருஷம் ஓடிட்டு இருக்குது எப்போ இது அவுட்டுன்னு தெரியாது ஸோ இன்னும் என்ன செய்யலாம் இன்னும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன பண்ணலாம் அது முழுநேர ஊழியக்காரர்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் முழுநேர ஊழியக்காரங்க சொன்னாரு தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் இன்னும் எந்த அளவுக்கு நாம பரிசுத்தம் அடையலாம் அதையே தேடுங்கப்பா அப்பொழுது இவைகளெல்லாம் பைபிளில் சொல்லியிருக்கு தே ஷால் பி ஆடட் உங்களுக்கு பின்னாலே வரும் சரியான மொழியாக்கம் என்னன்னா உங்களுக்கு பின்னாலே வரும் பட் நம்ம தப்பு என்ன பண்றோம் நன்மையும் கிருபையும் நம்ம தேடி போறோம் ஆனா பைபிள் என்ன சொல்லியிருக்கு நன்மையும் கிருபையும் நம்மை இது ரொம்ப முக்கியம் இது ஒரு சின்ன சேஞ்ச் தான் பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் குட்னஸ் அண்ட் மெர்சி யூ டோன்ட் கோ ஆஃப்டர் பட் குட்னஸ் மெர்சி ஷால் கம் ஆஃப்டர் யூ டோன்ட் புட் த கார்ட் பிஃபோர் த ஹார்ஸ் யூ கீப் கோயிங் த கார்ட் வில் கம் நீ போங்க இந்த வண்டியை தூக்கி குதிரைக்கு முன்னால் போடக்கூடாது முதலாவது அது இந்த கரெக்ஷன் நம்முடைய மைண்டில் வரலன்னா கர்த்தர் அந்த கரெக்ஷனை உன்னை ரொம்ப நேசித்தானே அந்த கரெக்ஷனை கொண்டு வருவார் உன்னுடைய லைஃப் நீ எது மேலே உன் நம்பிக்கை வச்சிருக்கிறியோ அதை அவர் அன்சீட் பண்ணுவார் நான் உங்களுக்கு வந்து நான் சாபத்தை சொல்றேன்னு நினைக்காதீங்க பயமுறுத்துறேன்னு சொல்லாது நினைக்காதீங்க உங்களை நான் எச்சரிக்கிறேன் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம முதலா தேட வேண்டியது அதுதான் நீங்க பணம் வச்சிருக்கிறீங்களா சேவிங்ஸ் இருக்குதா உங்க ட்ரஸ்ட் அலையக்கூடாது இவ்வளவு நாளைக்கு இவ்வளவு சமாளிச்சுக்கலாம் இவ்வளவு ரெண்ட் வரும் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த மாதிரி கால்குலேஷன் போடக்கூடாது நம்ம அப்பா அம்மாலாம் அப்படியே போட்டாங்க எத்தனையோ பேருக்கு அப்பா அம்மா வந்து பேங்க் புக்கு கூட இல்லாம போல லட்சக்கணக்காக சேர்த்து வச்சுட்டு போயா நீங்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நீங்களே அப்படி நல்லா இருக்கும்போது ஏன் உங்கள் பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க ஏன் அப்படி ஓவராக கவலைப்படுறீங்க ஏன் பிள்ளைங்களுக்கு அளவுக்கு மீறி சேர்க்குறீங்க சேர்க்காதீங்க பிள்ளைங்களுக்கு அளவுக்கு மீறி சேர்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்கள ஸ்பாயில் பண்ணிடுவீங்க யூ ஒன்ட் சேவ் யுவர் சில்ட்ரன் யூ வில் ஸ்பாயில் யுவர் சில்ட்ரன் ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஏதோ ஒரு ரெய்னி டே மழை காலத்துக்குன்னு கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஒரு அவசரத்துக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு டு கிவ் அ ஸ்டார்ட் அவ்வளோதான் இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை இப்படி தேடிட்டே இருக்காதீங்க நீங்கள் அவங்கள ஸ்பாயில் பண்ணிடுவீங்க ரொம்ப முக்கியம் நான் அடிக்கடி என் மகாட்ட சொல்வேன் ஏம்மா பப்பாவுக்கு இருக்கிறது எல்லாம் உனக்கு நினைக்காத எப்போ எங்கே எதை எழுதி வைப்பேன்னு தெரியாது என்ன பாப்பா இப்படி பேசுறீங்க அப்படி அவ்வளோ தெரியும் நான் என்ன பண்ணுவேன் ஆமாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது 4 பாயிண்ட் நல்லா இருந்துச்சு 5வது பாயிண்ட்டு வசப்பிட்டீங்களா பிறகு பட் இதுதான் முக்கியமான பாயிண்ட் அதில் தான் ஆண்டர் முடிக்கிறார் இதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க கர்த்தர் இதை பார்த்துக் கொள்வார் 2 மாநிலங்கள் இந்தியாவில் 2 மினிட்ஸ் எடுத்து 2 மாநிலங்கள் இந்தியாவில் மிஷினரி பணிகளில் முன்னோடி நின்னாங்க யார் தெரியுமா தமிழ்நாடு கேரளா தமிழ்நாட்டை விட கேரளா மிஷினரி பணிகளில் ரொம்ப முன்னேறி இருந்துச்சு எங்க போ நார்த் இந்தியாவில் நாங்கள் எந்த வில்லேஜ் எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் நிறைய பயணி ரோட்ஸ் அதாவது தீவிரமாக உள்ள போய் இன்டீரியர் ஜங்கல்ஸ்ல மிஷினரி வேலை செய்யறவன் ஒரு கேரளாவா இருப்போம் கேரளாயிட்டா இருப்போம் நம்ம கூட சில கேலியா சொல்லுவோம் தமிழியன்ஸ் எங்க போ அங்க வந்து சாயா ஊத்திட்டு இருப்பாரு கேலியா சொல்லுவோம் பட் அது அவங்களுடைய பயனியர் ஸ்பிரிட் அந்த ஒரு துணிந்த ஆவி எங்கனாலும் தைரியமா போயிட்டு இருந்தாங்க இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா கேரளா வந்து மிஷினரி பணியில ஃபர்ஸ்டும் இல்ல செகண்டும் இல்ல தேர்டும் இல்ல 10th place பின்னால தள்ளப்பட்டிருக்கிறாங்க இந்தியாவில் என்னாச்சு பணம் வந்துச்சு மிஷினரி தரிசனம் பறந்துருச்சு ரொம்ப சிம்பிள் பணம் வந்து எல்லாத்தையும் கொன்றோம்
இதை தைரியமா நான் இப்போ கேரளாவுக்கு அடிக்கடி போவேன், கேரளா இட்ஸ் மெயின் கன்வென்ஷன்ஸ்க்கு கூப்பிடுவாங்க, தைரியமா சொல்லுவேன், அப்படியே தலையாட்டுவாங்க பெரியவங்க எல்லாம். ஆமா பிரதர், நீங்க சொல்றது கரெக்ட் பிரதர், பணம் வந்துச்சு எல்லாம் போயிடுச்சு பிரதர், எங்களுடைய தரிசனம் போயிடுச்சு பிரதர், தர்த்தரத்துல இருக்கமா பிரதர், மிஷினரி தர்த்தரம். சரி, அடுத்தது தமிழ்நாடு. முந்தி காலத்துல தமிழ்நாட்டில் மிஷினரிகளுக்கு அப்ளிகேஷன்லாம் வரும் நிறையா, நான் மிஷினரியாக போகிறேன், மிஷினரியாக போகிறேன், ஊழியத்துக்கு அப்ளிகேஷன் வரும். எடுத்து பார்த்தா டாக்டர், என்ஜினியர், அக்ரிகல்ச்சரலிஸ்ட், வெட்டினரியன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், எம்ஏ லிட்ரேச்சர், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வரும். இப்போ மிஷினரி ஆர்கனைசேஷன், எந்த ஆர்கனைசேஷன் போ அப்ளிகேஷன் எடுத்து பாரு, என்ன அப்ளிகேஷன், பிளஸ் டூ ரெண்டு நேரம் அட்டம்ப்ட். என்ன அப்ளிகேஷன் பாரு, கிராஜுவேட்ஸே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிஇ படிச்சுட்டு ஒருத்தனும் வர மாட்டேங்கிறான், எம்டெக் படிச்சுட்டு ஒருத்தனும் வர மாட்டேங்கிறான், எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஒருத்தனும் வர மாட்டேங்கிறான். ஆனா சிஎம்சி ஆஸ்பத்திரியில போய் இன்டர்வியூ போகும்போது ஏமா நீ வந்து மெடிக்கலுக்கு வர்றேன்னு சொன்னா கர்த்தருக்கு ஒளிஞ்சு போறேன்னு சொல்லி ஒரு போய், ஏன்னா அவன் அப்படி சொல்லி கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க, நீ இந்த மாதிரி கேட்டா இப்படி சொல்லு அப்படின்ட்டு. அதை அவங்க நம்ப வேற செய்யறாங்க, சுத்த பொய்ய சொல்றான், அவன் உள்ள எடுத்துறான். படிச்சு முடிச்ச உடனே ஒரு கிராமத்துல போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேறங்கயா போயிடுறான். அவன் பேசாம பாண்டுக்கு உரிய காசையும் கொடுத்துட்டு அவன் போயிடும் அமெரிக்காவுக்கு. இவன் படிச்சது வந்து எதுக்கு, டாக்டர் இல்லாத ஒரு கிராமத்துல ஊழியம் செய்து மிஷினரி பண்ணிக்காங்க, அதுதான் சிஎம்சி ஆஸ்பத்திரியில இடம் கொடுத்தாங்க. அத்தனை பேர் வாயிலே மண்ணை போட்டு அவன் போயிடுவான். ரொம்ப காமம், நான் வெள்ளூர்ல இருக்கிறேன், எல்லாம் அப்படியே பச்சையா பாக்குற காரியம். ஏமாத்துறது, ஏமாத்துறது, பயங்கர ஒரு ஏமாற்று. எஸ்எஸ்எல்சி கேண்டிடேட் பிஎஸ்சி படித்தவங்க மிஷினரி ஒர்க்குக்கு வர்றதே இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கு. ஏன், பணம் வந்துடுச்சு, மற்ற வேலைக்கு போனால் நிறைய காசு. என்ன செய்வாங்க, முந்தியெல்லாம் வந்து என் பிள்ளையை ஊழியத்துக்கு அனுப்புகிறேன் அப்படிம்பாங்க, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்தீங்கன்னா என் பிள்ளையை ஊழியத்துக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு மேகசினில் சாட்சி எடுத்துருங்க, உனக்கு கடவுள் பிள்ளையும் கொடுக்கணும், அந்த பேப்பரும் வேஸ்ட் ஆகணும். எங்கே இறங்கிட்டோம் பார்த்தீங்களா, புரியுதா உங்களுக்கு, அந்த ஆதி காலத்தினுடைய ஒரு இதுக்கும் தியாகத்திற்கும் இது எங்கே இறங்கியிருக்கிறோம், ரொம்ப பரிதாபமான இல்லை. எத்தனை மிஷினரி ஆர்கனைசேஷன் அப்ளிகேஷன்ஸை பார்த்துட்டு நான் பேசுகிறேன், ஏன் கெட்டு போச்சு. தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுறது சும்மா பாட்டில் தான் இருக்கு, உண்மையில் கிடையாது. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு தெளிவான ஐந்து ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார், எச்சரிப்பாக கொடுத்திருக்கிறார். நொறுங்குண்ட சிந்தையுடன் இருங்கள், பரிசுத்தத்தில் வளருங்கள், அன்பில் பெருகுங்கள், ஆன்மீக பயிற்சிகளில் திருவசனத்தின்படி உங்களை அமைத்துக் கொள்ளுங்கள், எதிர்காலத்திற்காக கடவுளை மட்டும் சார்ந்திருங்கள். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எழுந்து நிற்போம் அமைதியாக. ஐந்தாம், ஆறாம், ஏழாம் அத்தியாயங்களிலே மத்தேயு அடங்கியுள்ள மலை பிரசங்கத்தினுடைய முக்கியமான சந்தேகம், நான் உங்களுக்கு ஒரு அவுட்லைன் மட்டும்தான், நான் வரையறை தான் கொடுத்தேன். வீட்டுக்கு செல்லும் பொழுது அனைவருக்கும் உங்களுக்கு லீவு, உட்கார்ந்து அங்கெங்கே நேரத்தை செலவழிக்காம, அங்கெங்கே சுத்தாம, வீணாக பேசாம, எல்லாம் பைபிள் எடுத்து நீங்கள் காணும் மூணு அத்தியாயத்தில் மூணு நேரம் வாசல், தனியாக வாசல், கணவனும் மனைவியாக வாசல், பெற்றோரும் பிள்ளைகளுமாக வாசல், எந்தெந்த காரியங்களும் எப்படி சரி செய்ய முடியும் தீர்மானிங்க, எப்படி செய்ய, பெருவெள்ளம் வரட்டும், பெருமழை சொரியட்டும், புயல் காற்று அடிக்கட்டும், கட்டிடம் அசையாமல் தன்மையான வழிக்காக நாங்கள் காலை விலையிலே கம்பர்கள் மேல் இறக்கம் உள்ளவராய், எங்களுடைய வாழ்க்கையின், எங்களுடைய குடும்பத்தின், எங்களுடைய ஊழியத்தின் கட்டிடங்கள் நிலையாய் அசையாமல் நிற்க வேண்டும் என்று எங்களை குறித்து கற்பனை உள்ளவராய், எச்சரிப்போடு திருவசனத்தில் நல்வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க கர்த்தரை ஞானமுள்ள இருந்து தர வேண்டும். ஹல்லேலூயா.